ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இவன் பேரு அமரசிகாமன். ஒவ்வொரு ஏரியாவையும் ஒவ்வொருத்தர் ரூல் பண்ணிட்டு வருவான். அந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு இவன் தான் ராஜா. அரசியல் செல்வாக்கோட மொத்த ஊரையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் வச்சதுதான் சட்டங்கிற மாதிரி நடந்துகிட்டு வந்தான். சின்ன சின்ன தப்பா செஞ்சுக்கிட்டு வந்து அரசியல்ல பெரிய லெவலுக்கு போடுங்கிறது தான் இவனுடைய ரொம்ப காலத்து கனவு. இவனை யாராவது எதுக்கணும்னு நினைச்சாலே அவங்க உயிர். குட் மார்னிங் சார். நேத்து ராத்திரி ஒரு மர்டர் நடந்துச்சுல்ல? ஆமா சார். அந்த மர்டரை வரலட்சுமி பண்ணதா கேஸ ஃபைல் பண்ணிருங்க சார். அவங்க இந்த மர்டரை பண்ணல சார். அவங்க மேல மக்களுக்கு நல்ல அபிப்ராயம் இருக்கு சார். அவங்க மேல கேஸ் போடணும்னா அதுக்கு எவிடன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார். அத ரெடி பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். புரிஞ்சிருச்சு சார். அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! இவங்க பேரு வரலட்சுமி. இந்த ஊர்லயே பெரிய தொழிலதி. இன்னைக்கு வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சியிலையும் வெற்றியை மட்டும் தான் பாத்துருக்காங்க. இந்த ஊர் ஜனங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மா கிட்ட தான் போய் நிப்பாங்க.
ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதான் இவங்களுடைய வேலையே. மக்கள் மத்தியில வரலட்சுமிக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. இதை வச்சு எங்க அரசியல்லையும் பெரிய ஆள் ஆயிடுவாங்களோங்கிற எண்ணத்துல இந்த கொலகேசில அவங்களை சிக்க வைக்க பார்த்தான் அமரசிகாமணி. வரலட்சுமி, நான் எந்த தப்பும் பண்ணல. நியாயம் என் பக்கம்தான் இருக்கு. நீங்கெல்லாம் என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆகாது. போலீஸ்காரங்களை அவங்க டியூட்டியை பார்க்க விடுங்க. கொஞ்சம் தள்ளி எனக்கு எதுவும் ஆகாதுமா, பயப்படாத. ஆகட்டும், இப்பவே போறேன். பவானி, அர்ஜென்டா லாயரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடா. சரிங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் லாயர் சார். நீங்க கவலையப்படாதீங்கம்மா, எல்லாம் கேள்விப்பட்டேன். வரலட்சுமி அம்மா எவ்வளவு நல்லவங்க, அவங்க எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் மொத்தத்துக்கும் தெரியும். அவங்கள இந்த கேஸ்ல இருந்து நிரபராதம் நிரூபிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இறந்து போன அந்த பையன் 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் பொண்ணு கிட்ட தான் பிஏவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். நேத்துக்கு ராத்திரி அவனை யாரோ கொன்னுட்டு தான் கேள்விப்பட்டோம். அவனை எதுக்காக கொலை செய்யணும்? எனக்கு என்னமோ இவ்வளவு சிக்க வைக்கிறதுக்கு யாரோ சதி செய்யறாங்கன்னு தோணுது சார். நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தணும் சார். தைரியமா இருங்க. என்ன தவிர வரலட்சுமி மேடம் வெளியே கொண்டு வர லாயர் இந்த ஊர்லயே எவனும் கிடையாது. ராமகிருஷ்ணா BA BL. எந்த கேஸா இருந்தாலும் 50% ஆஃபர் இருக்கு. ஒருவேளை கேஸ் தோத்துட்டா 100% கேஷ் பேக். கேஸ் கொடுங்க ப்ளீஸ். ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னா இன்னொரு கேஸ் ஃப்ரீ. ஆனா நியாயப்படி நீதாண்டா என்ன விட ஒரு மடங்கு புத்திசாலி. ஆனா வர கேஸ் எல்லாம் எனக்கு தான் வருது, உனக்கு எதுவும் வர மாட்டேங்குது. டேய், புதினா சட்னி இருக்குல்ல அதுக்கும் மாட்டு சாணிக்கும் வித்தியாசம் தெரியாதவங்கடா இங்க வரவங்க. என்ன புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். நிச்சயம் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. என்ன தெனாலி இவ்வளவு கான்பிடண்டா இருக்க? ஏதாவது கேஸ் வந்துருச்சா? யா, என்ன கேஸ்? தண்ணி பிரச்சனை கேஸா வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு கேஸ்னு அதை நீ வேற பெருசா சொல்லிட்டு இருக்க. டேய், எவ்வளவு பெரிய மாமரமா இருந்தாலும் சின்ன மாவடா இருந்துதான் மாங்க வாகம். எனக்கு என்னவோ இது கடைசி வரைக்கும் மாவடாவே இருக்குமோன்னு தோணுது. ஆனா மாங்க பெருசாயிடுச்சுன்னா சீக்கிரமாவே பத்த போட்டுருவாங்க. அதான் உனக்கு நடக்கும். எது போட்டுருவாங்களா? அதோ கிளைண்ட் வந்துட்டாரு. அடி அத்தி, ஏன் அப்படி நின்னா? ஐயோ, இங்கதான் பாக்குறான் பாக்குறான். திரும்பி போறானே சார். சார் 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 சார், நீங்க என்ன சார் வட்டிக்கு வாங்கிட்டு கொடுத்தவன பார்த்து ஓடுற மாதிரி ஓடுறீங்க? நாம இன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணனும். நான் லாயரை மாத்திட்டேன்யா. என்னப்பா சொல்றான்? மாத்தி சார், கேஸ் சார் லாயரை மாத்துறீங்க? ஏன்னு கேட்ட என்ன தூ சொல்றது? குளிக்கும் போது மாத்திரம் தொடிச்சு பாத்துட்டேன். குளிக்கும் போது மாத்திக்கிறதுக்கு அது என்ன அன்ற வேற? அதுவும் இல்லாம செத்த கிளிக்கு கூண்டு தேவைப்படாத. இவே யாரியா கருப்பு கொட்டோட கருப்பா இருக்கா? கோர்ட்டு குமஸ்தாவா? உன்ன யாரை பார்த்து என்ன பேசுற? நான் பாத்துக்கிறேன் சார். சின்ன பையனாச்சே, கேஸ் எப்படி வாதாடுவான்னு நினைக்காதீங்க. நம்ம ஆர்கியூமெண்டே அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுவே என்ன லா பாயிண்ட் எடுத்து வச்சேன்னா அப்போசிங் லாயரு உச்சா போயிடுவாரு. ஒரு முறை நான் மட்டும் கோர்ட்ல கால் எடுத்து வச்சிட்டேன்னா ஜட்ஜுக்கு ஜட்மெண்ட் என் பக்கம் கொடுக்கறத தவிர வேற ஆப்ஷனே இல்ல. எனக்கு நீ வேண்டாயா சார்? ஃபீஸ் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க சார். இவன் கிட்ட நிறைய ஆஃபர் இருக்கு சார். ஒரு கேஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஃப்ரீ. அமௌண்ட பேடிஎம்ல பே பண்ணீங்கன்னா 100% கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு. உங்க கேஸ வாதாடி இவன் தோத்தே போயிட்டான்னு வெச்சுக்கோங்களே, 100% கேஷ்பேக் ஆஃபர் சார். இப்ப புரியுது உங்களுக்கு எதுக்கு கேஸ் இல்லன்னு. வாழ்க வளமுடன். நன்றி. இந்த கேஸ் அந்த தெனாலிராமன் கிட்ட கொடுக்காம வந்திருக்கேன்னா இனி நீ ஜெயிச்ச மாதிரி தான். டிரைவிங் தெரியாதவங்க கிட்ட வண்டியும் பாதாட தெரியாதவங்க கிட்ட கேஸையும் கொடுக்கிறது ரொம்ப தப்பு. இவரை பாருங்க, இவர் பேரு குன்றத்தூர் முருகேசன். உங்க கேஸுக்கு இவர் தான் பெர்ஃபெக்ட் லாயர். உங்களை நம்பி என் கேஸ் அந்த தெனாலிட்ட கொடுக்காம நீங்க சொன்னீங்களேன்னு இவர்கிட்ட கொடுத்துட்டேன். கேஸ தானே கொடுத்தீங்க, 4000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கவே இல்லையே. அதுக்கு என்ன கொடுத்துருவோம்? இல்லங்க, சாயந்தரம் ஆபீஸ்க்கு வந்து பாருங்க. சரிங்க, போயிட்டு வரங்க. ராஜு சார், அந்த தெனாலிக்கு நான் தான் கேஸ் கொடுக்காம செஞ்சேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. கடுப்பா இருக்கு.
மண்டை வெடிச்சிரும் போலக்கு ஸ்ட்ராங்கா டீ சொல்லு. சரி. நமக்கு எப்ப கேஸ் வந்து வாதாடி ஜெயிச்சு பெரிய வக்கீல் ஆகிறது? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? ஏன் ஆசை லட்சியம் எல்லாம் வேற. நான் கேஸ் மேல கேஸ் கேஸ் மேல கேஸ் கேஸ் மேல கேஸ்னு வாதாடி லேடி ராம்ஜித் மலானி மாதிரி ஆயிடுவேன். சரிதானடி? ஆமா. உங்களுக்கு சொல்றேன், இப்படி பொண்ணுங்களுக்கு பிஸ்கட் போடுறது விட்டுட்டு நல்ல லாயர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, பை மிஸ்டர். என்னங்க மிஸ்டர் இல்ல, தெனாலி ராமகிருஷ்ணா, பிஏ பிஎல். எல்லா பொண்ணுங்களுக்கும் பிஸ்கட் இல்லங்க, உங்களுக்கு மட்டும்தான். என்ன சாவித்ரி, உன் பையனுக்கு இதுவரைக்கும் ஒரு கேஸ் கூட மாட்டலன்னு சொன்னாங்க? அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்களால இருக்கவே முடியாது. அதுக்கு சொல்லலமா, நம்ம ஏரியா ஆளுங்க பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கு தான் சொன்னேன். கிடைக்காத வேலைக்கு இவன் எதுக்காக கொட்டாவி விடணும்? இப்போ இதனால உங்களுக்கு என்ன லாஸ்? எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அண்ணன் லாயர் ஆக்கியிருக்காரு தெரியுமா? பாத்துக்கிட்டே இருங்க, எங்க அண்ணன் ஒரு லெவலுக்கு வருவாரு. அடிப்பட்டு இவன் பேசுனது கேட்டிருப்பானோ? வந்துட்டான். அவன் கிடக்குறான். அப்பா அப்பா கேட்டுட்டு இருக்காருடா, சொல்லு. ஃப்ரெண்ட்ஷிப்ப கெடுத்து பாத்திருக்கேன், மேரேஜ கெடுத்தும் பாத்திருக்கேன், ஆனா பிள்ளைக்கு வர கேஸ கெடுக்கிற அப்பனை இப்பதான் பாக்குறேன். இவரோட இப்படிதான் நீ குடும்பம் நடத்துறியோ? உனக்கு கேஸ் கிடைக்காததுக்கு காரணம் மாமாவா? அடே, அவ லாரியில அடிபட்டு சாகணும்னு சாபம் விட்டுனடா. உங்க புருஷன் யுவர் ஆனர். ஓ மை காட், ப்ளீஸ் கேன்சல் தி ரிக்வெஸ்ட். அடேங்க அப்பா, எல்லாம் பெரிய பெரிய கேஸா என்ன? சைக்கிள் பெல்ல காணுன கேஸ், ஸ்கூட்டர்ல பெட்ரோல திருடிட்டான கேஸ், ஒரு ஹீரோ போஸ்டர இன்னொரு ஹீரோ ஃபேன்ஸ் கிழிச்சிட்டாங்க கேஸ், இதெல்லாம் ஒரு கேஸ். அது வேற வாதாடணுமா? லாயர்னா எப்படி இருக்கணும்? லாயரா தான் இருக்கணும். நீ பொத்திக்கிட்டு பவர்ஃபுல்லா இருக்கணும். தெனாலிராம ஒரு கேஸ வாதாடுறானாலே ஆப்போசிட்ல இருக்கிறவன் தோத்துருவோன்னு ஃபிக்ஸ் ஆயிடணும், அப்பதான் லாயருங்கிறதுக்கே அர்த்தம். அப்ப அப்பண்ணா எப்படி இருக்கணும்? பிள்ளைக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கணும். நீ என்னத்த வச்ச? இந்த கருப்பு கோட்டைக்கும் அந்த டொக்கு வண்டியையும் தவிர. என்னடா சொன்ன? நான் டொக்கு வண்டியா? சாரி தங்கம், ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு. டேய், உனக்கு தென்னாலிராமன் பேர் வச்சதுக்கு நீ ஒரு நல்ல லாயர் ஆக போதும். அடேங்க அப்பா, நீங்க வரமாமா, கை நிறைய கேஸும் பை நிறைய பணமும் இருந்தாலும் லாயர் தான். சொல்லுங்க உங்க மாமா கிட்ட ரெஸ்பெக்ட் வேணுமா? ரெஸ்பெக்ட் முதல்ல இதை நிறுத்த சொல்லுங்க, உடம்பு தான் கெட்டு போயிடும். எங்களுக்கு முடிஞ்சது, நீ ஒரு பெக் போறியா? சிச்சி, தகப்ப முன்னாடி தண்ணி அடிக்கிற மரியாதை தெரியாத தருதல் அப்பைய நாகில. உங்களுக்கு போய் அடிச்சுக்கிறேன். அப்போ உன் கதையில எவ்வளவு நாளா உங்க அப்பா தான் மெயின் வில்லனா? நமக்கு வர கேஸ் எல்லாம் சின்ன கேஸா இருக்கான், பெரிய பெரிய கேஸா வாதாடணுமா, பெரிய பெரிய பேர் எடுக்கணுமா? எங்க அப்பாவை நினைக்கும் போது என் கோபம் ரைசிங்
ரைசிங் ரைசிங். இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குடா. அவளை பார்த்ததும் உள்ளுக்குள்ள இருக்கிற டென்ஷன்லாம் பட்டுன்னு போயிடுது. சரி பாபா. ஹாய். என்ன மறுபடியும் ஸ்ட்ரெஸ்ஸா? பின்ன இல்லையா, நீங்க ஒரே ஒரு முறை சரிங்க, இப்படி பார்த்துட்டு அப்படி போயிடுறேன். அதெல்லாம் முடியாது, இதை பிரஸ் பண்ணு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். ஹலோ, இந்த பால் வைத்தியம்லாம் இவனுக்கு சத்தியமா எடுபடாது. இத பாருங்க லாயர் சார், உங்ககிட்ட என்னோட ஆசையும் என்னோட லட்சியத்தை பத்தி சொன்னேன் இல்லையா? செக்ஷன் செக்ஷன் 506 பத்தி சொல்லுங்க. அது இன்னொரு செக்ஷன். செக்ஷன் 502 வாய். இது ரொம்ப ஈஸி செக்ஷனுங்க. செக்ஷன் 420 பத்தி சொல்லுங்க. அது இன்னொரு செக்ஷன். பாப்பாவுக்கு உண்மையிலேயே லாயர் வேலை தெரியாது போல இருக்கு. ஏழைங்களுக்கு வீடு பட்டா இலவசமா கொடுத்த மாதிரி இவளுக்கு லாயர் பட்டத்தை ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. அதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன அப்ஜெக்ஷன்? அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். எனக்கு என்னங்க அப்ஜெக்ஷன் இருக்க போது? உங்க புத்திசாலித்தனத்துக்கு எதுக்குங்க லாயர்லாம்? பெரிய ஜட்ஜ் ஆயிடுவீங்க பாருங்க. ஜட்ஜா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு. ஹவ் ஒரு முட்டா பீஸ். நீங்க கேஸ் மேல கேஸ், கேஸ் மேல கேஸ், கேஸ் மேல கேஸ் வாதாடி பெரிய லாயர் ஆயிடுவீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பை. சந்திரன் சூரியன் ஆகலாம், சூரியன் சந்திரன் ஆகலாம், ஆனா இந்த கேஸ்ல இந்த ஆளு மட்டும் ஜெயிச்சிடவே கூடாது. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, இந்த கேஸ் நாம தான் ஜெயிக்கணும். எல்லா வாய்தாவையும் கரெக்டா பினிஷ் பண்ணு. அவன் ஃபியூஸ நான் புடுங்கிறேன். இதோ பாருங்க சார், அவன் தலையை இழுத்து அவன் சொத்து எல்லாத்தையும் இழக்கணும்னு வந்திருக்கான். இழந்துட்டு போட்டோம், நாம தான் ஜெயிப்போம் சார். நாம தான் ஜெயிப்போம். என்னையா அசோக்கு என்ன சொல்றான் உங்க ஆளு? உங்க ஆள் என்ன சொல்றாரோ அதான் எங்க ஆளும் சொல்றாரு. லாயர் சார் ஃபீஸ் ஃபீஸ்ன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்னைக்கு இருந்தாலும் கொடுக்க தான் போறோம், இன்னைக்கே கொடுத்துருவோம். எப்பவோ இந்த கேஸை நம்ம ரெண்டு பேரையும் நம்பி அவங்க கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நடுவுல 3 CM மாறிட்டாங்க, ஆனா இந்த கேஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறமா அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். யோ, நான் இருந்த இடத்துலயே ஒரு இடத்தை வாங்கி போட்டேன். அவன் கொடுத்த ஃபீஸ்ல தான் அதுல கட்டி முடிக்கணும். அது வரைக்கும் கேஸ் இழுத்துறணும். எரிமலை எப்படி பொறுக்கும்? தலைய உடைச்ச ரத்த வராம ராட்சசல நடிச்ச ஹீரோயினியா வரும். எனக்கு சிம்மா பட டைரக்டர் தெரியும், அவர்கிட்ட டேட் வாங்கி தரேன். என்ன 2 கோடி ரூபா வாங்கினா சார்? சிம்மா பட டைரக்டர்னா தம்பி ரெடி அவர்தானே? ஆக்சன். அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. இவனுக்கு சிம்மா பட டைரக்டர்ல சார், சும்மா இருக்கிற டைரக்டர் கூட தெரியாது. படத்தை திருப்பி கேட்டா செக் கொடுத்தான். செக்ல யாரோட கையெழுத்து தெரியுமா? பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாச கையெழுத்து. இந்த கேஸ் டீல் பண்ண இந்த லாயர் கிட்ட போனேன். இவர் அந்த லாயர் ஒன்னு சேர்ந்து 5 வருஷமா என்ன ஏமாத்திட்டு இருந்தானுங்க. அதனாலதான் சார் அவன் தலையை உடைச்சேன். சிம்மா பட டைரக்டரா? ஆமா சார். எதுபடி தம்பி, நீங்க ரெடியா? ரெடி, போலாம் வாங்க. இத பாருங்க ஸ்ரீனிவாசன் சார், அவன் பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க? 1-2 ஏக்கர் லேண்ட் வாங்கணும். அப்படியா? இன்டெலிஜென்ட் பாய். இப்ப அந்த லேண்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 4 கோடி சார். அப்போ ஒரு வேலை செய்,
ரெண்டு ஏக்கர்ல ஒரு ஏக்கர் அவனுக்கு எழுதி கொடுத்துரு. நான் கேஸ வித்ட்ரா பண்ண வச்சிடறேன். பைசா செலவில் உனக்கு 2 கோடி ப்ராஃபிட்ல. 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன் சார். இத பார் சம்பங்கி, அவனே பயங்கர கோவத்துல இருக்கான். பொசுக்குன்னு உன்னை போட்டுட்டானா? அதெல்லாம் கூட செய்வானா? ஆமா, நானே உன்னை கொல்ல சொல்லி ஐடியா கொடுத்து அவன் கேஸ் நானே வாதாடுறேன். எனக்கும் கேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. இதுக்கு வேற வழியே இல்லையா? நீ இந்த மொழியோட இருக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. வா, உன்ன நான் வச்சுக்கிறேன்டா. இந்தாங்க இத நீ புடி. தம்பி நீங்க ரெடியா? ரெடி சார். அப்ப பேசலாம் வாங்க. ஆ வாங்க. இங்க பாருங்க பாஸ், அவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன். உங்க 2 கோடியே திருப்பி கொடுத்துறானா? கேஸ் வாபஸ் வாங்குறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என் 2 கோடி ரூபாய்க்கு வருஷ வட்டி, மாச வட்டி, ஸ்பீடு வட்டி, தன வட்டினே எல்லாத்தையும் வசூல் பண்ணியே தீருவேன். அவன் இப்ப ஐபி போட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? பிபி வந்து போயிடும். இந்த பிரச்சனை வேணாம். ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா அது? காம்ப்ரமைஸ். விட்டு கொடுத்து போறது. விட்டு கொடுத்துவன் கெட்டு போனதா சரித்திரமே இல்ல. நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். வா சரி, அப்ப ஒத்துக்கிறேன். நல்ல ஐடியா வா. இப்ப நீ இத போடுற. தம்பி ரவி. ஆக்சன். ஓகேடா. பாத்தீங்களா, கோர்ட்ல வாதாடி ஜெயிச்சா ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அதுவே காம்ப்ரமைஸ் ஆயிட்டா ரெண்டு பேருமே ஜெயிச்சலாம்ல. எனக்கு இப்பதான் ஞானோதயம் வந்தது. என் வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்கவே மாட்டேன். நன்றியோட இருப்பேன். நீங்க எப்ப விசில் அடிச்சாலும் நான் உங்களுக்கு கட்டுப்படுவேன். தேங்க்யூ. நானும் உங்க வார்த்தைப்படியே நடக்கிறேன். தேங்க்யூ. கிளம்புறீங்களா? டைரக்டர் நியூட்டன் கிட்ட டேட் வாங்கி தரீங்களா? சீனோ, இன்னைக்கு எனக்கும் ஞானோதயம் வந்திருக்கு. என்னது? கோர்ட்ல இருக்கிற பெண்டிங் கேசஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணணும். சரி, அப்புறம் அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல முடிக்கணும். காம்ப்ரமைஸ். This is Tenali style. Ramakrishna Tenali, Sat Vachi Samali, Life Kul Manali. Happy Diwali! Enna perusa aagi pochu pangali, vetti kittu sagringa thakkali. Compromise try pannuda, life done thanada, nee king thanada. Ramakrishna thanale, sattu vachi samale, life kul manale. శ్రీనివాసం సుధ పారిజాతం శ్రీ వెంకటేశం మనసా స్మరామి. శ్రీనివాసం సుధ పారిజాతం శ్రీ వెంకటేశం గోవింద 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 గోవింద. శ్రీనివాసం సుధ పారిజాతం శ్రీ వెంకటేశం మనసా స్మరామి. శ్రీనివాసం సుధ పారిజాతం శ్రీ వెంకటేశం గోవింద 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 గోవింద. அஞ்சும் நூறும் காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தா சண்டை இல்லையே, உருளும் மண்டை இல்லையே. ராமனம் தான் டெய்லி போட்டு சம்மதிக்க வச்சிருந்தா ராவணன் தானே ஹாப்பியா அனுப்பி வைப்பானே. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனைகள் தீர்க்கணுமா, அண்ணன் தம்பி சொத்துக்களை பிரிக்கணுமா? ராமகிருஷ்ணா பேச்ச கேளுடா, ஃபைட்ட தூக்கி போடுடா, கைய ஒண்ணு சேருடா. ராமகிருஷ்ண தனாலி, செத்து வச்சு சமாளி, லைஃபே குளமனாலி. ஹாப்பி திவாலி. நம்ம வீட்ல பணம் காய்க்கிற மரம் இருக்கு. அட கடவுளே, நான் இன்னைக்காவது குடிச்சிட்டு மரத்து மேல போட்டனா என்ன? கொஞ்சம் நான் மரத்தை உழுகுறேன். ஹலோ ஹலோ, அந்த பணத்தை காய்ச்சது மரம் இல்ல, மரம் மாதிரி நிக்கிற உன் பையன். நான் உங்ககிட்ட எப்பவுமே சொல்லுவேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான். லட்சங்களோட சேர்த்து ரெஸ்பெக்டையும் சம்பாதிச்சா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? காம்ப்ரமைஸ் பண்ணா பணம் தாண்டா கிடைக்கும், அதுவே நல்ல கேச வாதாடி ஜெயிச்சனா பேரும் புகழும் கிடைக்கும். என்னமா இவரை
பணத்தை விட பேரும் புகழும் தான் முக்கியமா? ஆமாண்டா, அதுதான்டா முக்கியம். நான் புரோக்கர் வேலை பாக்குறதுனால தானே என் பொண்டாட்டி எல்லாரும் புரோக்கர் பொண்டாட்டின்னு சொல்றாங்க. என் பசங்களையும் இந்த காலனியில புரோக்கரோட பசங்களா பார்த்தாங்க. நீ பெரிய லாயர் ஆனா உனக்கு ரெஸ்பெக்ட் வரும், அந்த ரெஸ்பெக்ட் மொத்தமும் நம்ம குடும்பத்துக்கும் வரும்னு நினைச்சண்டா. அதனாலதான் என் பையன பெரிய லாயரா பாக்கணும்னு நினைச்சண்டா. என் ஆசையில என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. என்னங்க? நீங்க பிரேக் பிடிக்கல தலகையா? யோ, வண்டில பிரேக் பிடிக்கல தலகையா? குறுக்கல நிக்காதீங்க தலகையா. இதே காரியத்தை வேற எவனாவது செஞ்சிருக்கணும், அப்ப தெரியும் என்ன பத்தி. பொறுக்கி பயல. டேய், யாரடா பொறுக்கி பையன் சொல்லிட்டு போற? வழக்க மாட்டேன். என்னங்க, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? நேத்திக்குதான் ஜோசியர் சொன்னாரு உங்களுக்கு மணி விரைய ஆகும்னு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க. எவனாவது வாய்க்கு வந்ததை எதையாவது சொல்லுவான், நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பியா? அப்பா அப்பா, நீங்க ஓகேவா? எங்க ருக்மணி மேடம், சாரி 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 சாரி, வேணா உங்க அப்பா வெடிச்சதுக்கு 1000 முறை சாரி எழுதி கொடுக்கறங்க. உங்க சாரி எல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லைங்க. நீங்க மறுபடியும் பிரேக் கிளாஸ் குட்டல இடிச்சிடுவீங்க. ருக்மணி என்ன? தென்னாலி ராமகிருஷ்ணா பிஏ பிஎல் ஆகிய நான் கீதை சாட்சியாக என் பிரேக் இல்லாத ஸ்கூட்டரால உங்க அப்பாவும் மட்டும் இல்ல எந்த அப்பாவும் அடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்றங்க. பிளீஸுங்க, உன் சத்தியத்தை குப்பையில போடு, நான் நம்பவே மாட்டேன். ருக்மணி, ஏய், நான் உன் எதிரில வந்தனா உனக்கு தான் ரிஸ்க். நீ ஏன் எதிரில வந்தாலும் உனக்கு தான் ரிஸ்க். மிதிச்சு வச்சாக்குறத. வணக்கம் மேடம். நாளைக்கு வாய்தானே சொன்னீங்க பாப்பாவுக்கு பெயில் கிடைச்சிரும்ல? மேடம், நான் வாக்கு கொடுத்தா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த மாதிரி நாளைக்கு வரலட்சுமி மேடம் வீட்டுக்கு வருவாங்க. ஆரத்தி தட்டோட காசு தாங்க. அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! டேய் சீனு, நம்ம கோர்ட்ல என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய சீனு? இன்னைக்கு வரலட்சுமியோட பெயில் கேஸ் வாய்தா, அதான் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! ஆரம்பிக்கலாம். எஸ் யுவர் ஆனர். இவங்க பாப்புலர் லேடி மட்டும் இல்ல யுவர் ஆனர், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் டேஞ்சரஸ் விமன். இவங்க ஒரு கொலைகாரி யுவர் ஆனர். ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். ஐ வுட் ரெக்வெஸ்ட் மை ஃப்ரெண்ட் ஹியர் டு கைண்ட்லி வித்ட்ரா த டேர்ம் குற்றவாளி. அண்ட் யுவர் ஆனர், மை கிளையண்ட் இஸ் ரெஸ்பெக்டபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். அவங்கள நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு. Whenever the court needs, I will make sure she will be here. So once again I request your honor to kindly grant a bail. That's all. 2 லட்சம் ரூபாய் முன் ஜாமீன்ல
இவங்களுக்கு இந்த கோர்ட் பெயில் கொடுக்குது. அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! அம்மா வாழ்க! இந்த மாதிரி கேஸ் நமக்கு ஒன்னு கிடைச்சா போதும், கண்டிப்பா தோத்து போயிடுவேன். டேய், பூனை எதிரில வந்தாலே அபசகுனம்னு வாங்க. பூனை நான் மடியிலே கட்டிக்கிட்டு சுத்துறேன். கே லைஃபே பொறட்டி போடுற கேஸ் ஒன்று வரும், அப்ப சொல்றேன்டா. நம்ம ரேஞ்ச் ஃபேமிலிஸ் காய்கறி வாங்குறதுக்கு வேலைக்காரங்களை அனுப்புவாங்க, ஆனா நம்ம பிக்னிக் போற மாதிரி குடும்பத்தோட மார்க்கெட்ல சுத்துறோம். என்ன மறுபடியும் பிடிக்க மாட்டேங்குது தம்பி? ஒரு பூசணிக்காய் எவ்வளவு? ஜல்லிக்கட்டு கால மாதிரி வந்துட்டு இருக்கா? இந்த வாட்டி ஏத்துக்க கிளி செத்தே போயிடும். பிரேக் பிடிக்கலாம். போய் சேர்ந்துருப்பாலும் காப்பாத்துல யாராவது ஒரு பெட்டி எடுத்துக்க. இதோ வந்துட்டு பயப்படாத. கிருணி பழம் வெயிட்டு உன் வெயிட்டு என் உயிரே போனாச்சு. இந்த கிருணி பழம் எவ்வளவு? உன் கண்ணுக்கு எப்படிடா தெரியுற? பழம் விக்கிற மாதிரி தெரியுற. ஆமா ஸ்டூபிட், வாய முடுறா. கிரிமினல் லாயர், கிளம்போ. பாய்த்தியும் கீத்தியும் பிடிச்சிருக்கு. மம்மி உன்னை சும்மா விட மாட்டேன். 702 506 103 . ரோமியோ மனச குத்தம் உள்ளதுக்கு நம்ம வீட்டு தோட்டந்தான் நம்பி போனாயோ கோக்குமாக்கு. சிவகாசி கத்தியா யமனோட சித்தியா, சிவகாசி கத்தியா யமனோட சித்தியா, யமனசன்ன ஊதுவத்தியா, போலீஸ் ஸ்டேஷன் போனியா, செருப்பெல்லாம் தேச்சியா, கம்ப்ளைண்ட் என்ன பத்தியா, தக்காளி பழத்தை போல பல பல வெண்ணு நின்னால, டச் பண்ண பட்டாசை போல் படபட வெண்ணு வெடிச்சாட, கனவில் தான் வந்தே நின்று தூங்காமத்த நின்னாட, ஒரு பிரைம் டைம் சீரியல் போலவே புத்த எபிசோட தள்ளி போட்டாள. லவ் 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 சொல்லித்தா பின்னாலே பர்றீங்க, நோ 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 சொன்னாலும் அப்பவும் டார்ச்சர் பண்றீங்க, இஷ்டம் போல இருந்தாலே ஃப்ரீ கவுட்னு சொல்றீங்க, ஃப்ரீ கவுட் பண்ணோம்னா நீங்களும் தாங்க மாட்டீங்க. ராவோடு ராவா வந்து டிஸ்டர்ப் பண்ணால பகலெல்லாம் படிக்கணுமே, ஒருக்குள் நாலு பேரு பேசும் முன்னால கைகோத்து நடக்கணுமே, நீயும் தான் ரொம்ப தம்பிக்கு பண்ணாதம்மா, திரும்பாம நடந்தால அது நியாயமா, முன்னும் பின்னும் போகும்போது துடிதாரின் துப்பட்டாவா, உன் கூட
நானு வருவேன் ஓ நெஞ்சோட தானே இருப்பேன் ஓ கூட நானு வருவேன் ஓ நெஞ்சோட தானே இருப்பேன் சிவகாசி ஹே சிவகாசி நல்ல சூடா கொண்டு வந்திருக்கேன் சீக்கிரம் குடிங்க இது என்ன நான் கேட்டது காபி தானே ஏ டீ குடிக்க மாட்டீங்களா குடிக்காம எங்க போவேன் குடிக்கறேன் நாளைக்கு பிஸ்கட் கேட்டா நாய் பிஸ்கட் தூக்கி போற போல இருக்க அதுக்கு என்னங்க நீங்க கேட்டு நான் எதையாவது இல்லன்னு சொல்லிருக்கனா அதுதான் உங்களுக்கு பிடிக்கும்னா நாளைக்கு அதையும் வாங்கி வச்சிரறேன் ஹாய் மம்மி ஹாய் டாடி ஹாய் டா ஹாய் செல்லம் ஹாய் தங்கம் ஹே உன் ஃபேஸ்ல கடவுள் ஏதோ மேஜிக் வச்சிருக்கற நான் எப்ப கோவத்துல இருந்தாலும் உன் முகத்தை பார்த்ததும் என் கோவம் எல்லாம் பறந்து போயிடுதுமா கடவுள் உங்க முகத்தை மருந்து அனுப்பியிருக்காருங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் பாடியில இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படி இறங்கிடுது பொண்டாட்டியால வர தலைவலியும் போயிடும் எங்க என்ன பார்த்து சொல்லுங்க தலைவலி மட்டும் இல்ல கழுத்து வலி நெஞ்சு வலி கை கால் வலி எல்லா வலியுமே நீதான் இன்னும் சொல்லவா இந்த எல்லா வலியோட சேர்த்து பிரசவ வலியும் அனுபவிச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பொண்டாட்டியோட வலி அப்பவாது புரிஞ்சிருக்கும் கோர்ட்ல வாதாடி கூட ஜெயிச்சிடலாம் பொண்டாட்டி கிட்ட ஜெயிக்கவே முடியாது பை சான்ஸ் மூளைய பயன்படுத்தி வாதாடனால ஜெயிக்கவே முடியாது ரிலாக்ஸ் மம்மி ரிலாக்ஸ் டாடி நான் ஜாக்கிங் போயிட்டு வரேன் போயிட்டு வா பை பை ஸ்வேதா அந்த தெனாலி சொன்னது உண்மைதான் என் முகத்துல ஏதோ மேஜிக் இருக்கு ஐயோ அவன் தான் கதை விடுறான்னு நீ அதையும் நம்பிட்டு இருக்கியே இல்லடி என் டாடி கூட சொன்னாரு சரி இப்ப போன் பண்ணிருக்கா என்னங்க எது வந்தாலும் சீக்கிரமா சொல்லு சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணணும் அடியே நீ தினமும் டிவி முன்னாடி உட்காரறதும் பியூட்டி பார்லருக்கு போறதும் ஷாப்பிங் போறதும் தவிர என்னைக்காவது ஒரு வாட்டியாவது எனக்கு டீ போட்டு கொடுத்துருக்கியா நான் டயர்டா வரும்போதெல்லாம் எனக்கு கால் பிடிச்சு விட்டுருக்கியா நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு உங்க காலை பிடிச்சதுக்கு உங்க கால் பிராக்சர்னு சொன்னீங்க என்னன்னே தெரியல நான் என்ன பிடிச்சாலும் பிராக்சர்னு சொல்றீங்க என்ன கோவப்படுத்தி போகாது நீங்க மட்டும் சமைக்காம இருந்தீங்கன்னா ராத்திரி பெட்ரூம்ல வரவிட மாட்டேன் ஏய் நான் நினைச்சேன்னா ஒரு வேளைக்கு மூணு பெட்ரூம் கணக்கு பண்ணி மூணு வேளைக்கு மூணு பெட்ரூம்ல போடு பண்ணி நீங்க இப்படியே பேசுனீங்கன்னா நான் பொறந்த வீட்டுக்கு போயிடுவேன் என்ன மிரட்டுறியா போடி ஓ ஐ ஆம் வெயிட்டிங் அங்கு என்னமா என்ன நீங்க இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா இல்லமா நல்லா கூலா தான் இருக்கேன் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம் கோவப்படாதீங்க அங்கிள் உங்க ஸ்ட்ரெஸ்ஸ நான் போக்கிடுறேன் எப்படி நீங்க கொஞ்ச நேரத்துக்கு என் முகத்தையும் கண்ணையும் உத்து பாருங்க உங்க ஸ்ட்ரெஸ் மொத்தமா போய்டும் என் கண்ண பாக்கும்போது இப்போ உங்களுக்கு என்ன தோணுது உன் கண்ண நோண்டற போல இருக்கு ரஸ்ன்ற வியாதி ஆம்பளைங்களுக்கு வந்ததே உங்க பெண்களால தான் இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்கே இருந்த என் பொண்டாட்டி மேல இருக்கிற கோபத்தை உன் மேல காட்டிடுவேன் போயிடு இங்க இருந்து கோபத்தை குறைக்கணும் ஒரு சிம்பிள் கேஸ் வந்திருக்கு சிவில் கேஸ் நீ டெஃபினட்டா இந்த கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவ ஏன் சொல்றனா இந்த கேஸ்ல க்ரூஷியல் பாயிண்ட் ருக்மணி மேடம் காபி வேணுமா டீ வேணுமா நான் வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏங்க சீட்டாடுனா காசு போயிடும் தண்ணி போட்டா கிட்னி போயிடும் நீங்க என் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா என் பாடியில இருக்கிற மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும் நீ வாய மூடு அப்படி இழுத்து வச்சு பீப்பிள் எதையும் ஓ என் கண்ணு பாக்கும்போது உனக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுதுன்னு சொன்ன ஒரு அங்கிள் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு நான் போய் காட்டுன என்ன காட்டுனீங்க அது கண்ணு காட்டுன மூதேவி நீயா கற்பனை பண்ணிக்காத ஓஹோ அந்த அங்கிள் என் கண்ணு நோண்டிடுவேன்னு சொன்னாரு ஏங்க கண்ட கண்ணவன் பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் குறையாது எனக்கு உங்களை பார்த்தா ஸ்ட்ரெஸ் மொத்தமா போயிடுது யாருக்குங்க தெரியும் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பார்த்தா உங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் குறையலாம் அப்படி நடந்தா நல்லா இருக்கும் இல்லைங்க ட்ரை பண்றீங்களா ப்ளீஸ் ஒரு முறை வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பிரச்சனை என்ன என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆரம்பத்துல கல்யாணம் ஆகலன்னு சொல்லி என் கூட டேட்டிங் பண்ணாரு டேட்டிங்ல ஓட்டிங் பண்ணிட்டாரு அது ஓட்டிங் இல்ல டெஸ்ட் டிரைவ் நீ மூடுற பிரசாத் சார்
நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ரெண்டு பேரும் ஓகே தான். யோ, என்னையா நீ? ரெண்டு ஓகேன்னு சொல்றதுக்கு ஏதோ சாக்லேட் இல்ல. போண்டாட்டிங்க. கோர்ட் ஒத்துக்காது. அப்ப இந்த பிரச்சனைக்கு முடிவு என்ன? இவங்க கூட மூணு நாள் இருங்க. இவங்க கூட மூணு நாள் இருங்க. அப்ப சண்டை யார் கூட இருக்குது? எங்க கூட இருங்க. ஷோ. அன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா இருங்க சார். ஆனா இவ நிம்மதியா இருக்க கூடாது. ஏன் வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்லை. இவ வாழ்க்கை நல்லவே இருக்க கூடாது. ஏன் வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்லை. உன்னை மட்டும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இல்ல நான் உன்னை மட்டும் நிம்மதியா இருக்க மாட்டேன். இருங்க. அமைதியா இருங்க. ஏயா ராமகுட்டி. சார் என்ன நடக்குதுங்க? அவன் பேரு தெனாலி ராமகிருஷ்ணா சார். கோர்ட்ல பெண்டிங் கேஸ் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்பான். போய் சாட்சி சொல்வாரு பிரகதீஸ்வரன் அவரோட பையன் சார். ஜெயிக்கிறதுக்கு துணிவு இல்லாதவன் காம்ப்ரமைஸ் பண்ணியே வாழ்ந்துட்டு இருப்பான். வேஸ்ட் ஃபெலோ, வர்ஸ்ட் ஃபெலோ. அந்த பக்கம் வேணாம், இப்படி போலாம். இங்க பாருங்க பிரசாத் சார், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட இருக்க கூடாது. அப்புறம் உங்களை ஜெயில தான் போடுவாங்க. ரெண்டு இருந்தா ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தேன். என் ஜோலியை முடிப்பாங்கன்னு நினைக்கல. அப்ப ஒரு வேலை பண்ணுங்க. யார் இந்த கேஸ் வாபஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சொல்லுங்க. என்னது ரெண்டாவது கல்யாணத்துக்குமா செட்டில்மெண்ட்? ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில்மெண்ட் வாங்குறது இப்பெல்லாம் ஒரு ஃபேஷன் சார். சேர்ந்து வாடுறதா செட்டில்மெண்டா? சேர்ந்து வாடுறதா செட்டில்மெண்டா? இட்ஸ் அன் அக்லி டைரக்டிவ் கன்சர்வேட்டிவ் ப்ராசஸ். சரி, செட்டில்மெண்டே ஓகே. அப்ப வாங்க. எங்க பாருங்க, உங்க ரெண்டு பேர்ல யார் காம்ப்ரமைஸ் ஆகுறீங்களோ அவங்களுக்கு ஒரு கோடி. கோடி ரூபாய் கொடுத்தா எனக்கு ஓகே. என்னடி கோடி ரூபாய் கொடுத்தா எனக்கு ஓகே தான்? கோடி கொடுத்தா கட்டண புருஷனே கட் பண்ணிடுவீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது குழந்தை இருக்கா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு இவர் தேவைப்படலனாலும் உங்க பொண்ணுக்கு இவர் தேவை. நீங்க அவர் கூட இருக்கிறதா கரெக்ட். இங்க பாருமா, நீ பாதிக்கப்பட்டவங்கிறதுனால ஒரு கோடி ரூபாய் வாங்கிக்கோ. ஆனா இதோட இந்த கேஸை விட. முடிஞ்சா அடுத்த முறை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. நிம்மதியாவது இருக்கும். போலவா? ஓகே. ஏய், என்னடி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? தெனாலி ராமகிருஷ்ணா மாதிரி நான் கூட ஒரு கேஸ தெளிவா காம்ப்ரமைஸ் பண்ண போறேன். அப்படியா? அப்ப தெனாலிக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் உனக்கு இருக்கா? தெனாலிக்கு இருக்கிறதே புத்திசாலித்தனம் சொல்றியே, அப்ப எனக்கு இருக்க புத்திசாலித்தனத்துக்கு நான் என்னடி சொல்றது? இங்கே இரு, நான் இப்பே வந்துடுறேன். நில நில நில, நானும் வரேன். தேவையே இல்ல. அவருக்கு நான் போன் பண்ண சிங்கிளாவே வர சொல்லிட்டாரு. ஆமாடா, கரெக்ட்டா தான் சொன்ன. ஹாய் ஹாய் ஹாய். என்ன சார், எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. எனிதிங் ஸ்பெஷல்? நீங்க வர்றது தான் ஸ்பெஷல். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு பொண்ண ரெண்டாவது கல்யாணம் பண்ணி விட்டுட்டதனால அந்த பொண்ணு உங்க மேல கேஸ் போட்டிருக்கா. ஒரு பொண்ண ஏமாத்துறது தப்பு தானே சார்? இந்த கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன் சார். எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்குன்னு இருக்கிற சொத்துல 20 ஏக்கராவ அந்த பொண்ணுக்கு கொடுத்துடுங்க. செலவுக்கு ஒரு 5 கோடி கொடுத்துடுங்க. அவங்களே நான் காம்ப்ரமைஸ் பண்றேன். டேய், நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. சரியா இருக்கட்டும் சார், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாரும் முன்னாடியும் ரேப் பண்றதுக்கு எனக்கு கோச்சங்க. சார், நீங்க என்ன ஏதாவது பண்ணீங்கனா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்கல்ல? சரக்கனே இவ்வளோ காட்டா இருக்கு, இப்படி அடிச்சா உன் கிட்னி என்ன ஆவருது? இந்தா தண்ணி மிக்ஸ் பண்ணுவா போ. ஏங்க, எவ்வளோ நேரமா உங்களை தேடுறேன்னு தெரியுமா? சரிங்க, ஒரு முறை சிரிச்சிங்கன்னா என்னோட மொத்த ஸ்ட்ரெஸ்ஸும் குறைஞ்சு போயிடும். பரவாயில்ல, சிரிங்க. அட, ஏங்க கொஞ்சம் சிரிங்க. என்னையா இவங்க சிரிக்க மாட்டாங்க? எனக்காக சிரிங்கல. சாரி பாச, இந்த பொண்ணு சிரிக்கலனா எனக்கு கோவம் வந்துடும் பாச. ஏங்க ஒரு முறை சிரிங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு முறை சிரிங்க. லைட்டா கொஞ்சம். Hey!
சொன்னனே அவங்க சிரிக்கலனா எனக்கு கோவம் வரும். ஏங்க எனக்காக வேண்டாம் இவங்களுக்காக சிரிங்க. பாவம் அடி வாங்குறானுங்க. ஏய்! டேய்! அக்கா தயவு செஞ்சு சிரிங்கக்கா. அக்கா தயவு செஞ்சு சிரிங்கக்கா. இல்லனா இந்த மனுஷன் எங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவாருக்கா. மேடம் கொஞ்சம் சிரிங்க மேடம். இல்லனா சார் எங்களை அடிச்சு கொன்றுவார் போல இருக்கு. சார் உங்களுக்காக நான் என்ன சிரிக்கட்டுமா? என் பொண்டாட்டி கூட என் சிரிப்ப பார்த்துதான் என்ன கல்யாணம் பண்ண சார். சார் மேடம் சிரிச்சிட்டாங்க சார். மேடம் சிரிச்சிட்டாங்க சார். பாய் மேடம். சார் கிளம்பு சார். கிளம்பு சார். பாய் கிளம்பு சார். பாய் கிளம்பு. வாங்கி ஒரு அரை விட்டானா உனக்கு அறிவே இல்லையா? உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ ஒண்ணு புத்திசாலி எல்லாம் கிடையாது. நீ நல்ல பொண்ணு அவ்வளவுதான். ஏய் உனக்கு ஏதாவது ஆனா நானும் என் குடும்பமும் என்ன பண்றது? சிவில் கேஸ காம்ப்ரமைஸ் பண்ணலாம். கிரிமினல் கேஸ பண்ண முடியாது. அவன் மேல ரெண்டாவது கல்யாணம் மட்டும் இல்ல, அதோட ரேப் கேஸ் மர்டர் கேஸ் எல்லாம் இருக்கு. அவன் கிட்ட போய் காம். கிரிமினல்ஸ் மஸ்ட் பீ பனிஷ். புரியுதா? வா வா. பாக்கும்போதெல்லாம் என் பாடியில இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் மொத்தமா குறைஞ்சிரும். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டு இருக்க. ஏ தெரியல. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா? சொல்லு. சார் இந்த வீடியோவை பார்த்தீங்களா? அப்பா முன்னாடியே பையனுக்கு முத்தம் கொடுத்த வீடியோ சார். இங்க பாருங்க, சூப்பரா முத்தம் கொடுத்துருக்கா. இத பாருங்க சார். என்ன சார் அடிக்கிறீங்க? ஒரு 5000 ரூபாய் கொடுங்க சார். டைம் இல்லையா? அன்னைக்குதான் 2000 ரூபாய் கொடுத்தேன். இன்னும் 2 கேஸ் புடிச்சிட்டு வா சார். சக்கரவர்த்தி சார் கூப்பிடுறாரு. சார் சார் வணக்கம் சார். உன் பேரு? என் பேரு பிரகதீஸ்வரன் சார். என் பையன் தான் தெனாலிராம. இதே கோர்ட்ல தான் லாயரா இருக்கான். உங்களை மாதிரி பெரிய ஆளா அவனும் வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. குருவியும் வானத்துல பறக்குது, கழுகும் வானத்துல பறக்குதுங்கிறதுக்காக ஒன்னாயிடாத. உன் பையனும் லாயருங்கிறதுனால அவனை என்னோட எல்லாம் கம்பேர் பண்ணிடாத. இதுக்கு முன்னாடி கோர்ட்ல பொய் சாட்சி சொல்லிதானே நீ பொழப்பு நடத்திட்டு இருந்த? ஆமா சார். இப்ப சின்ன சின்ன கேஸ் எல்லாத்தையும் வக்கீலுங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட கமிஷன் வாங்குறல, அதாவது புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? யா ஜஸ்ட் ஒன் மோர் கன்ஃபியூஷன். உன் வீட்டுல நீ ஒருத்த மட்டும் தானா, இல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? யா முன்னாடியே குரலை வசத்துற? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு அடிச்சீங்க சார்? தப்பு செஞ்சது நீ இல்லடா, உன்னோட பையன். ஒன்னும் தெரியாத என் பொண்ண அவன் வலையில விழ வச்சிட்டான். ரெண்டு ஃபேன போட்டா கரண்ட் பில் அதிகமாகும். மொத்த ஃபேமிலியும் ஒரே ஃபேன் கீழ படுத்து கிடக்குறதா உன்னோட நிலைமை. நாய கூட ஏசி ரூம்ல தூங்க வைக்கிறதா என் ஸ்டேட்டஸ். புரோக்கர் பையன் புரோக்கரா தான் இருக்கணும். அதனாலதான் உன் பையன் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி உன் புரோக்கர் வேலையை நவீனமா செஞ்சுட்டு இருக்கான். என் பொண்ணு பின்னாடி உன் பையனை சுத்த வேணாம்னு சொல்லிட. அவன் ஆயுசு கூட. உன் பையனை கொல்லன்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஆனா அவன் சாகணும்னு நினைச்சா எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை.
அப்பா அப்பா எப்பவும் ஓவர் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல அத நானே மறந்து கொண்டு வந்திருக்கேன் எங்க அப்பாவுக்காக பாசமா கொண்டு வந்திருக்கேன் என்ன காஸ்ட்லின் ஃபீல் பண்றீங்களா பெரிய பெரிய ஆளுங்க குடிக்குது மாமா குடிக்க சொல்லுங்க என்ன எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கீங்க உன்னால எனக்கு மரியாதை கிடைக்கும்னு நினைச்ச போயிடுச்சு ஒருத்தர் பெங்களூர் ஹைவேஸ் பக்கத்துல இருக்கிற மாந்தோப்ல இருக்காரு இப்பவே வர ஹே தனலி வந்துட்டு இருக்கா நீ கிளம்பு தோட்டத்துல யாரும் இல்ல ஜாக்கிரதை இல்லாதது நல்லது தாண்டி ஓஹோ ஓகே ஓகே தனலி உங்க அப்பா எங்க இல்ல அப்புறம் இங்கேயே வர சொன்ன இந்த தோட்டத்தை உனக்கு காட்டலான்னு தான் மூஞ்சி இதெல்லாம் யார் கேட்டா உங்க அப்பா எங்க உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வரலட்சுமியோட லாயர் ஆனா இந்த தோட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும் நான் உங்க லாயர் ஒரு பத்திரிக்கைக்காரனை யாரோ கொன்னுட்டதா தெரிஞ்சது அற்புதமா பிளான் போட்டு முடிச்சிட்டீங்க நடந்த மர்டர் கேஸ்ல வரலட்சுமியை மாட்டி விடுங்க நான் அவங்க சார்பா வாதாடுற மாதிரி நடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துறேன் ஏன் மூலமா கேஸ் போட வச்சீங்க அந்த கேஸுக்கு பொங்கலாயர் அப்பாயின்ட்மென்ட் பண்ணீங்க சார் பண்ணாத கொலைய வரலட்சுமி தான் கொலை பண்ணான்னு நிரூபிக்க ரெண்டு பொய்யான சாட்சியை உருவாக்கிட்டீங்க வரலட்சுமி ஒரு முட்டாள் தோல்வியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஜெயிப்போன்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா யூ ஆர் ரைட் அவங்கள நம்ம கிரிமினல் லாயர் கண்டிப்பா ஜெயிக்க விட மாட்டாரு அந்த வரலட்சுமிக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி செய்யறேன் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல உங்களுக்கு எதிரியே இருக்க கூடாது அதை நீங்க செய்வீங்கன்னு தெரிஞ்சுதானே சார் இந்த 70 ஏக்கர் தோட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நாம இந்த கேஸ்ல ஜெயிக்கணும்னா ஐ விட்னஸ் நீயும் வைஃபும் நீங்க ரெண்டு பேரும் தான் கீயே கோர்ட்ல நீங்க ரெண்டு பேரும் சொல்ற போய் ஜட்ஜ் நம்பணும் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பக்கம் வரலட்சுமிக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி நம்ம அசோக் குமார் சார் வாதாடுவார் எல்லாம் தெரிஞ்சாலும் எதுவும் தெரியாத மாதிரி நான் அதிர்ச்சியில் நிப்பேன் கடவுளே இந்த கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள வரலட்சுமி தேவிக்கு தண்டனை கிடைச்சிரும் கேஸ் ஓவர் ஃபைல் க்ளோஸ் என்னடா ஊர்ல இருக்கிற மொத்த கிரிமினல்ஸும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல இருக்கு ஏய் ருக்மணி இப்படி வா உங்க மேல இருந்த ரெஸ்பெக்ட் எனக்கு போயிடுச்சு பா ஏண்டா இந்த மாங்காவுக்காகவும் மாங்கா தோட்டத்துக்காகவும் நல்லவங்களை கோத்து விட்டியடா நீ ஏன் குடும்பத்தை பத்தி பேசுற ஆமாண்டா எங்க அப்பா புரோக்கர் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா உன் மாதிரி அயோக்கியம் கிடையாது ஆமாண்டா என் குடும்பம் மொத்தமும் ஒரே ஃபேனுக்கு தான் படுக்கிறோம் ஆனா உங்களை மாதிரி கேவலமான வேலையை பார்த்துட்டு ஏசி கீழ படுத்தால எங்களுக்கு தூக்கம் வராதுப்பா வேற ஏதோ ஒண்ணு சொன்னியாமே ஆ புரோக்கர் பையன் புரோக்கரா தான் வருவான் அதனாலதான் உன் பையன் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னியாமே சார் இப்படி ஒரு மட்டமான வேலையை நான் எப்பவும் பண்ண மாட்டேன் சார் ஏய் தனாலி கேள்றா டேய் உங்களை மாதிரி எத்தனை கொலகாரனுக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வரலட்சுமி தேவி மாதிரி ஒரு நாள் அவங்களும் உள்ள போக மாட்டாங்க போக கூடாது இந்த தனாலி போக விட மாட்டான் பாத்தீங்களா வக்கீல் சார் இந்த பையனுக்கு மெச்சூரிட்டி லெவல் குறைவா இருக்கு லாயர் சார் நீங்க இன்னொரு மர்டர் கேஸ் கூட வாதாடணும் போல இருக்கே யாருது யாருக்கு தெரியும் அந்த தெனாலிராமன் பிஏபி எல்லாம் இந்த சார் கொன்னாலும் ஆச்சரியம் இல்ல டேய் வெட்டி வீசுங்கடா அவனை இன்டர்வியூக்கு போற மாதிரி ஏன்டா தனியா போற மொத்தமா போகடா தெனாலி
கட்டிங்கடா. இந்த பக்கமா நாலு பேர், இந்த பக்கமா நாலு பேர் போய் சுத்து பண்ணுங்க. பிரியாணி சாப்பிடுவேன், ராத்திரி நான் ஃபுல்லு கப்பல போய் அடியடா. வா ருக்மணி, அவன் வண்டியில ஏறினா உன் காலை உடைச்சிருவேன். யோ லாயரே, இனிமே உன் பொண்ணும் எனக்கு தான், உன்னோட கேஸும் எனக்கு தான். இது வரைக்கும் நான் கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணி தானே பார்த்துருக்கேன். இந்த தெனாலிராம வாதாடி பார்த்ததில்லல்ல ருக்கு, கூட ஒரு கிக்கு. வாங்க லோயர் சார், உட்காருங்க. தேங்க் யூ மேம். பிஃபோர் ஐ ஸ்டார்ட், ஒரு சின்ன டவுட். தெனாலி ராமகிருஷ்ணான்னு ஒரு லாயர் உங்களை சந்திச்சாரா? இல்லையே, அவர் யாரு? ஹி இஸ் ஜஸ்ட் லைக் எ டிஷ்யூ பேப்பர், நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ கமிங் டு யுவர் கேஸ் மேம். நாம ஜெயிச்சிருவோம்ல? இல்லை மேம், தோத்து போயிடுவோம். லோயர் சார், நாம வேணும்னு தான் தோத்து போக போறோம் மேம். நாம எதுக்கு தோத்து போகணும்? உங்க மேல போட்ட கேஸை நீங்க பயன்படுத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு மேம். என்ன சொல்றீங்க? கோர்ட்ல கேஸை நாம தோத்துட்டா போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரசியல்ல நீங்க அவங்களுக்கு போட்டியா இருக்கிற காரணத்தினால கேஸ்ல உங்களை மாட்டி விட்டுட்டாங்கன்னு, நிறைய பொதுமக்கள் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னு, அதை தாங்க முடியாம தான் இப்படி செய்யறாங்கன்னு நீங்க மீடியா முன்னாடி சொல்லணும். ஒரு சில சேனல்ஸையும் பேப்பர்ஸையும் நம்ம பக்கம் திருப்பிக்கிட்டு நாம இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணணும். மக்கள் மத்தியில உங்க சிம்பத்தி தங்க வேலை மாதிரி ஏறிட்டே இருக்கும். 6 மாசத்துல உங்களுக்கு பெயில் கிடைச்சிடும். நீங்க ஜெயில இருந்து வந்த உடனே நீங்க எம்பியா போட்டியிட போறீங்க. ஹை மெஜாரிட்டில நீங்க ஜெயிப்பீங்க. ஜெயிலுக்கு போனா பொலிட்டிக்கல் கரியர் இருக்குங்கறீங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா பொலிட்டிக்கல் கரியர் தரமான சிமெண்ட்ல கட்டின செவரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் மேம், ட்ரஸ்ட் மீ. ஓகே லாயர் சார், உங்களை நான் நம்புறேன். சொல்லுங்க லாயர் சார். கொலை செஞ்சுதா கோர்ட்டில் வரலட்சுமி ஒத்துப்பாங்க, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அந்த தென்னாலி கோர்ட்டுக்கு வரவே கூடாது. நீங்க தான் கவனிச்சுக்கணும். வரமாட்டான், வர விட மாட்டேன். தெனாலி எங்க? 9 மணிக்கெல்லாம் வந்துறேன்னு சொன்னானே. க்ராஸ் எக்ஸாமினேஷன் ஆனா வரலட்சுமி மேடம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. டைம் ஆயிட்டு இருக்கு, ஏன்னு ஜட்ஜ் வரல? தினமும் கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு தான் வருவாரு. என்ன லாயர் சார், டென்ஷனா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், கிராஸ் எக்ஸாமின் முடிஞ்சா ஒரு வேலை முடிஞ்சிடும் பார்த்தேன். ஆக்சுவலாக எப்பவும் இவ்வளோ லேட் ஆகாது, இன்னைக்கு என்னன்னு தெரியல. டேய் கார் ஏறா, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிங்க சார். ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு சீக்கிரம்.
சிக்னலே கிடைக்கல. அப்போ இப்ப என்ன பண்றது? லாயர் சார், அது ஜஜயா கார் வந்துருச்சு. நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. உங்க எண்ணம் நிறைவேறிடும். நீங்க ஹாப்பியா இருங்க. ஏய், ஒரு நிமிஷம். என்னடா நீ மட்டும் தனியா வர? ஜட்ஜையா எங்க? ஜட்ஜ் சார் என்ன எப்பவும் டிரைவரா பார்த்தது இல்ல சார். கசின் பிரதரா தான் பாப்பாரு. டேய், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஜட்ஜையாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க சார். தெனாலி கோர்ட்டுக்கு வரலனா என்ன செய்யணும்னு முன்னாடியே சொல்லிட்டான். ஒருவேளை கோர்ட்டுக்கு நான் சரியா 9 மணிக்கு வரலன்னு வை. வரலனா? ஜட்ஜ கிட்னாப் பண்ணிங்க. கிட்னாப்? சாரி, கிட்னாப்? கிட்னாப். ஜட்ஜ சார் யார் கிட்னாப் பண்ணுவா? டேய், கார் ஏறா, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி சார். யார் அடிக்கலாம்? ஃபேன்ஸ் தலைவர் அடிக்க மாட்டாங்க. பெரிதரமான ஃபேன்ஸ். அந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சு தண்டன இருக்காங்க. உங்களுக்கு இருக்காங்க. யார் இருக்காங்க? கார்ல இருக்க. அட ஏ இல்ல. சரி. வா வா. ஏண்டா என்னைய எதுக்குட கிட்னாப் பண்ணீங்க? எங்க மாமா முகத்துல சந்தோஷத்தை பாக்க. டேய், உன் மாமா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னா அவர் தங்கச்சி நல்லா வெச்சுக்க வேண்டியதானே. என்னைய எதுக்குட கடத்துனீங்க? அது சரி, யாரா உங்க மாமா? எங்க மாமா யாருமே தெரியாதா? உங்க மாமா என்ன இளைய தளபதி விஜயா எல்லாருக்கும் தெரியிறதுக்கு போறிக்கு பயல. வாய மூடுடா. அம்மா. வெயிட், ஃபோன் பேசிட்டு வரேன். டேய், கிட்னாப் சக்சஸ். டேய், அவரு ஜட்ஜ் ஐயா கொஞ்சம் மரியாதையா பாத்துக்கங்க. மரியாதை குடுக்கறதுல நான் கார்த்திய விட பெரிய ஆளு. இனி நான் பாத்துக்கிறேன். வச்சிடு. என்ன பத்தி தெரியாது, நல்லா தெரியும். எனக்கு வக்கீல் சார் மேல தனிப்பட்ட கோபம் எதுவும் இல்ல. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை மாட்டி விட்டுறாங்கன்றது கோபமே. என்ன சொல்றீங்க? என்னையா? என்ன லாயர் சார், மேடம் கிட்ட சொல்லியா? டேய், தெனாலி மேல பேசு. அப்படி சொல்லுங்க மேடம். அதோ அங்க சாமியார் மாதிரி ஒருத்தன் தாடி வளர்த்துட்டு நிக்கிறானே, அந்த உத்தமனை இந்த கேஸ்ல இருந்து நான் வெளிய எடுத்தே தீர்வேன்னு அங்கேயே ஒருத்தன் நிக்கிறான்ல, அவங்களுக்கு எதிர்த்த மாதிரியே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு நெஞ்சில பேட்ச் குத்துன மாதிரியே ஒருத்தர் நிக்கிறான்ல, அவன் உங்க பக்கத்திலே ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு ஸ்வீட் மில்க் பிஸ்கட் மாதிரி நிக்கிறாரு இவரு. இவங்க மூணு பேர் சேர்ந்து இந்த மர்டர் கேஸ்ல உங்களை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க இவருக்கு 70 ஏக்கர் மாந்தோப்ப கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் இதுல இருக்கு. மேம், இவன் சொல்றதெல்லாம் போய் நம்பாதீங்க. எங்க நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு ஒத்துக்க சொல்லிருப்பானே. 6 மாசத்துல பெயில் வாங்கி தரேன்னு சொல்லிருப்பாரு. அந்த அமர சிகாமணிக்கு அரசியல் எதிரியே இருக்க கூடாதுங்கிறதுக்காக உங்களை அழிக்க பாக்குறாங்க. 10 ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுற கை சார் அது. நீங்க கையெடுத்து கும்பிட வேண்டாம், முதுகுல குத்திடாதீங்க. நீங்க அந்த அம்மாவுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு துரோகம் செஞ்சிடாதீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மேடம், அப்புறம் உங்க விருப்பம். சக்கரவர்த்தி சார்,
இந்த கேஸ நீங்க வித்ட்ரா பண்ற மாதிரி என்ஓசி அனுப்பிடுங்க. மேம் இவன் சொல்றது எல்லாம் நம்பிக்கிட்டீங்க. இவனை வச்சுக்கிட்டு இந்த கேஸ நீங்க எப்படி முடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். என்னையா வித்ட்ரா பண்ண சொல்றீங்க? ஐயா கண்டெய்னர்ல இருந்து எப்படிடா தப்பிச்சா? அண்ணா அந்த தெனாலி போன ஷூல வெச்சிருந்திருக்கானா? அதை வெச்சு ஸ்விக்கில 20 பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கான். அந்த ஸ்விக்கி பாய்ஸ் வந்து கண்டெய்னரை நிறுத்தி அந்த தெனாலியை காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தப்பா. இப்ப என்ன பண்ணலாம்? மூக்கு முட்டை குடிச்சிட்டு நல்லா வயிறார பிரியாணி சாப்பிட்டு தூங்குங்க. போங்கடா. டேய் பொறுக்கி பையல, எந்த கிட்னாப்பரா இருந்தாலும் அவனுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும்டா. நீ ஏதாவது டிமாண்ட் பண்ணி தொலைடா. என் மாமா சொல்லணும் சார். எவன்டா உன் மாமா? எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னையும் உன்ற மாமனையும் அப்படியே சொல்றேன். வந்தவன சொல்றேன். மாமா சொல்லு மாமா. கேஸ் வாய்தா ஆயிடுச்சு. ஜட்ஜ் ஐயாவை விட்டுருங்க. சிவாஜய்யா செத்துட்டாரா? அப்படின்னா நான் மாத்தி கிட்னாப் பண்ணிட்டேனா? சரி நீ போனை வச்சுடு. என்ன கண்ணா நடந்துச்சு? மடக்கி சொல்றேன். சார் நீங்க கட்டிங் மாஸ்டர் ஜார்ஜ் இல்ல சார்? டேய் நான் கட்டிங் மாஸ்டர் ஜார்ஜ் இல்லடா, தீர்ப்பு சொல்லக்கூடிய ஜட்ஜ்டா. சாரி சார், நாங்க கட்டிங் ஜார்ஜ் நினைச்சி ஜட்ஜ் ஆன உங்களை கிட்னாப் பண்ணோம். எங்க மாமா வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் துணி தைச்சு குடுக்குறேன்னு சொல்லி ஒருத்த 7 லட்சம் ரூபாய் ஆட்டியா போட்டுட்டான். அவன் தான் நீங்க நினைச்சு கிட்னாப் பண்ணிட்டோம் சார். சே, கிட்னாப் பண்ணது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. டேய் நீ என்ன ஜட்ஜ் நினைச்சு கிட்னாப் பண்ணிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். என்ன துணி தைக்கிறவன் நினைச்சு கிட்னாப் பண்ணேன்னு சொன்னியே, அதான எனக்கு இங்க வலிக்குது. உங்களை கிட்னாப்ல இருந்து விடுதலை பண்ற சார், நீங்க போயிருங்க. கோட ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இல்லாதா? ஏமா ஏமா சார், ஜட்ஜ் சார், ஆபரேட் சார். அப்பறம் தப்பிச்சோம். டேய் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன? நீ என்ன கிட்னாப் பண்ணேன்னு வெளிய போய் யார்கிட்டயும் சொல்லிராத. கோர்ட்ல நானே ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறேன். போட்டு விடுறா. டேய் வாங்கடா. நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ? என்ன பாட்டு? நெஞ்சனை போதுமே கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நான பொன்னெழில் செல்ல. வல்லட்சுமியோட கேஸ் வாய்தான மாதிரி தானே? ஆமா. வல்லட்சுமியோட கேஸ் நீ தானே அட்டன் பண்ண போற? அதுல என்ன சந்தேகம்? அடுத்து நம்மளோட மேரேஜ்க்கு லைன் கிளியர் ஆயிடுச்சு தானே? கிளியர் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மொத்த டொமினேஷன் என்னோடது. ஐ ஆம் த குயின். அப்பனா என்னுடைய அடிமை. ஒரு கை சொடுக்கினில் பாட்டும் ஓடி வருமே, மாய பூச்சி தரித்தேனில் குழைந்த வாசம் காற்றில் வருமே, வாசம் காற்றில் வருமே. Music. நாட்டை அங்கிற ஒரு சொல்லு பத்து சேவை பண்ண நாட்டை வைக்கிற
வீடு என்ன நாடு ஓ இஷ்டம் போல கூட என் லேப்டாப்ல நீயோ லவ் லாகின் பண்ணேண்டா சின்ன மகரானியே ஒரு சிக்னல் கொடுமானே அதை எல்லாமே தாண்டி உனை தூக்கி போவேண்டி ஓகே ஓகேடா நீ சொன்னது சரிதாண்டா ஓகே ஓகேடா நீ லக்கி செல்லுடா ताज होटल ऑर्डर பண்ணட்டா कॉफी बिना किस लंच के बदला हग रोमांस नियम பண்ணா டின்னர் வேணா மகரானி வந்தன் பார்த்தா எல்லாம் மாதிரி பனே ஒரு நிமிஷம் கூட பேஸ் பண்ணாமல் மாதிரி பனே வார்த்தை போதும் மீரா அது செயலில் காட்டு சூரா இவ்வுலகே நம்மை பார்க்கும் புது காதல் செய்வோம் வா சின்ன மகரானி ஒரு சிக்னல் குடுமானே மன்மத ராஜானா உன் கையில மருதானே ஓகே ஓகேடா இது கூட தெரியாதா ஓகே ஓகேடா நீ பட்டைய கிளப்பேண்டா நீங்க இந்த வரலட்சுமி பக்கத்திலே இருந்து கட்டப்பா பாகுபலிய போட்ட மாதிரி அவள ஜெயில்ல போட்டுருவீங்கன்னு நினைச்சே சார் ஆனா அந்த தெனாலிராம குறுக்கல வந்து நம்ம பிளான் மொத்தத்தையும் பல்லூன போட்டு உடைக்கிற மாதிரி பட்டுன உடைச்சிட்டான் ஆமா ஆனா கடல் மாதிரி இருக்கிற உன்கிட்ட அந்த சுண்டலியால என்ன பண்ண முடியும் அப்படி எல்லாம் நாம அந்த தெனாலிய சாதாரணமா இட போட கூடாது ஃபால்ஸ் விட்னஸஸ பக்காவா ரெடி பண்ணி வெச்சுக்கணும் கண்டிப்பா சார் நாளைக்கு சாட்சிக்காரவங்கள உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறேன் குட் ஈவினிங் சார் இவங்க தான் சார் குட் ஈவினிங் ஆ இவங்க தான் மிஸ்ஸஸ்ங்க ஆ இவங்க தான் அந்த லேடி விட்னஸ் சார் ஆமா சார் உட்காருங்க நாளைக்கு நீங்க கோர்ட்ல சொல்லப்போற சாட்சி பக்காவா இருக்கணும் ஆப்போசிட் லாயர் எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணாலும் கன்ஃபியூஸ் ஆக கூடாது கான்ஃபிடென்ட்டா ஒரே பதில தான் சொல்லணும் அப்பதான் அந்த வரலட்சுமிக்கு தண்டனை கிடைக்கும் நாமளும் இந்த கேஸ்ல வெற்றியை பார்க்க முடியும் நாளைக்கு கோர்ட்ல என்ன சொல்லணும்னு தெரியும்ல சொன்னத சொன்னபடி சொல்லும் கிளி பிள்ளைங்க நாங்க சொன்னத சொன்னபடி சொல்லும் கிளி பிள்ளைங்க என்ன பாட்டு பாடுறா? என் பொண்டாட்டி பேசுறது கூட பாடுற மாதிரி தான் சார் இருக்கும். அப்படியா? சார் பாடுறது மட்டும் தான் சார். ஆனா சாட்சி கண்ணா இருக்கு சார். நாங்க எத்தனை கேஸ் இதுவரை பாத்துறோம். இதுவரை எத்தனை கேஸ் ஜெயிக்க வச்சிருக்கோம். எஸ். இந்த மாதிரி எல்லாம் பேசாம நார்மலா பேச பழகிக்கோமா? யோ கிரண் சார் நான் எவ்ளோ ஹஸ்கி வாய்ஸ் கேட்டிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு ரிஸ்கி வாய்ஸ் நான் கேட்டதே இல்லையா ஆமா சார் அது சரிமா உன் பேர் என்ன எனக்கு அம்மா அப்பா வச்ச பேரு கமலாபால் இவர் என்ன செல்லமா கூப்பிடுறது அமலாபால் நாங்க தினமும் வீட்ல வாங்குறது ஜெர்சி பால் கிரண் சார் டேக் கேர் எஸ் சார் நாளைக்கு கோர்ட்ல எந்த வித தப்பு நடக்க கூடாது ஓகே சார் ஜட்ஜ் கன்ஃபியூஸ் ஆக கூடாது சரிங்க சார் விடை கொடுங்க சார் நாங்கள் வருகின்றோம் கோர்ட்ல சரி போம்மா டோன்ட் வரி சார் நான் பாத்துக்கறேன் போம்மா டேய் தனாலி கடவுளோட ட்விஸ்ட் அற்புதமா இருக்கும்டா அந்த சக்கரவர்த்தி இதே கோர்ட்ல அன்னைக்கு எல்லார முன்னாடியே என்ன அழ வச்சிட்டான்டா அவன் சாதாரண லாயர் இல்ல ரொம்ப புத்திசாலிடா புலி கூட போட்டி போடும் போது தாண்டா தெரியும் நாம புலியா எலியாங்கிறது நீ வெற்றி அடையறத பாக்கணும் போல இருக்குடா
மிஸ்டர் சக்கரவர்த்தி, யூ ஆர் ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். வரலட்சுமி மேடம், ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதான் மர்டர் நடந்த அன்னைக்கு, நீங்க எங்க இருந்தீங்க? ஏ வீட்ல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு உங்க வீட்ல தான் தூங்கிட்டு இருந்தீங்கன்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யோ தனாலி, ஜஜ்ஜை அந்த பக்கம் இருக்காரு, திரும்பி சொல்லு. ஒரு பெண்ணை ராத்திரி எங்க படுப்பீங்கன்னு கேட்டிருக்காரு. இது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தை. யுவர் ஆனர், கோர்ட்டு கூண்டுக்கு வந்தாச்சுன்னா ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் கிடையாது. அப்செக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ யுவர் ஆனர். சோ கமிங் பேக், வரலட்சுமி மேடம், அன்னைக்கு உங்க வீட்டுல தான் தூங்குனீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா இல்லையா? சாட்சி எல்லாம் இல்ல. பாயிண்ட் டு பி நோட்டட் யுவர் ஆனர். ஓகே வரலட்சுமி மேடம், நார்மலா உங்களை மாதிரி ஆளுங்க வீட்டுல செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வீட்டுல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. அன்னைக்கு உங்க வீட்டுல தான் இருந்தீங்கன்றத ப்ரூவ் பண்றதுக்காக கேன் யூ பிரசன்ட் சம் கேமரா ஃபுட்டேஜ் டு தி கோர்ட் ப்ளீஸ். ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க சிசிடிவி கேமரா ரிப்பேர் ஆயிடுச்சு, அதுல இருந்து ஃபுட்டேஜும் கிடைக்கல. ரியலி? பாயிண்ட் டு பி நோட்டட் யுவர் ஆனர். மறுபடியும் அப்செக்ஷன் யுவர் ஆனர். என்னையோ அப்செக்ஷன் யுவர் ஆனர். வீட்ல சிசிடிவி கேமரா வர்க் பண்ணங்கிறதுக்காக குற்றம் செஞ்சிருப்பாங்கன்றது அர்த்தம் இல்ல மிஸ்டர் சக்கரவர்த்தி. யுவர் ஆனர், வரலட்சுமி தான் இந்த கொலையை செஞ்சாங்கங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். Can I request 2-Town CA Kiran sir to please come to the witness box? Okay, proceed. So, CA Kiran, murder நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? Murder நடந்தது சார். பஞ்சா? சீரியஸா சொல்றேன் சார், murder தான் நடந்தது. வாய மூடிட்டு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்ல, அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு சொல்ல சொல்றேன். சார், murder நடக்கும்போது அதிகாலை 4:20 இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நாங்க சரியா 5:30 ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் சார். அவ்வளவு காலங்காத்தால நடந்ததுனால சாட்சி எதுவும் இல்ல சார். 7 ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போன் பண்ணி நாங்க கண்ணால பார்த்தோம்னு சொன்னாங்க. அவங்களுடைய கம்ப்ளைண்ட் ஆதாரமா வச்சுதான் 8 வரலட்சுமி மேடத்தை அரெஸ்ட் பண்ண சார். தேங்க்யூ சார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், நான் எஸ்ஐ சார் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். எஸ்ஐ சார். சார், மர்டர் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு? மர்டர் நடந்தது சார், அதான் சார், மர்டருக்கு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு போன் வந்த உடனே நான் புறப்பட்டு போயிட்டேன். ஸ்டேஷனுக்கா ஸ்பாட்டுக்கா? ஸ்பாட்டுக்கு தான் சார். ஸ்பாட்டுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க? 5:30 போயிட்டேன். சாட்சி ஸ்டேஷனுக்கு போன் பண்ணாங்களா இல்ல உங்களுக்கு போன் பண்ணாங்களா? இல்ல எனக்கு தான் பண்ணாங்க சார். 4:20 நடந்த மர்டரை பத்தி சொல்ல உங்களுக்கு 7 போன் வந்துச்சு. சாட்சிங்க பயந்துருக்கலாம் சார். குறுக்கு விசாரணை வரலட்சுமி மேடம் கொலை பண்ணதை நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? 4:20 நடந்த அந்த கொலையை நாங்க 4 பார்த்தோம் சார். அந்த டைமுக்கு நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டு அன்னைக்கு தான் திரும்பி வந்தோமே. என்னம்மா நீ சாட்சி சொல்ல சொன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? என் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் பாட்டாவே சொல்லிடுவா சார். சாரி, சொல்லி தொலைக்கட்டும். கொலை நடந்த 2 முன்னாடி கோயிலுக்கு போயிருந்தோம். நாங்க போயிருந்த ஊர்ல ரூம் எடுத்து தங்கிருந்தோம். கோயில பூசாரி எங்களுக்கு ஆரத்தி காட்டினாரு. நாங்க சாமி கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டோமே, அங்க பிரதர்ஷனம் கூட பண்ணோமே. அடச்சே, உன் பாட்டால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுங்கிற எண்ணம் மூடு எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. பேசவும் மாட்டேங்கிற, பாடவும் மாட்டேங்கிற, டப்பாக்குள்ள கல்ல போட்ட மாதிரி கல 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 கலங்கிற. அவர் பொறாமையில சொல்றாருமா? பேசி தொலைங்க. தரிசனம் முடிச்சிட்டு வந்தோமே, ஊருக்கு பஸ்ல புறப்பட்டோமே, கால கைய நீட்டி படுத்துக்கிட்டே நாங்க வந்து சேர்ந்தோம். வந்துட்டோமே, செத்துட்டோமே. இத பாருமா, நான் ஏற்கனவே ரொம்ப கோபக்காரன், என்ன தொல்லை பண்ணாம சொல்லிடு. சொல்லுறேன், நீங்க கோபப்படாதீங்க. கூலா சொல்லுறத கேளுங்க. மேல அங்க இருந்து இறங்கி ஆட்டோ புடிச்சோம். ஆட்டோல வரும்போது இடியும் மின்னலுமா இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு வரலட்சுமி வந்தாங்க. எங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தன் கழுத்து அறுத்து அவங்க போட்டாங்க. துடி துடிச்சு அந்த மனுஷன் உயிரை விட்டதை நாங்க எங்க கண்ணால பாத்துட்டோங்க.
நாங்க ரெண்டு பேரும் பயந்து நடுங்கிட்டோங்க. போது நிறுத்துமா. உங்களால நிறைய பேர் இங்க பாதிக்கப்படுறாங்க. கோர்ட்ல லாயரை பாத்தீங்களா? இங்கேயே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி வழியா கூட போகுது. யோ, யாராவது அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கயா. நம்ம நாட்டுல பெண்களுக்கு பேச சம உரிமை இருக்குங்கிறதுனால அப்படியே உங்களை விடுறேன். இல்லனா நானே உங்க மேல கேஸ் போட்டுப்பேன். போட்டுக்கோங்க. இத பாருமா, நீ பேச கூடாது. ஏய் ஐயோ, நீ வீட்ல சொல்லுவல்ல, நீ அவ புருஷன் தானா? அந்த ஸ்பாட்ல இருந்தல்ல, நீயே சாட்சி சொல்லு. அதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எதுக்குன்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டோம். ஒரு ரிப்போர்ட்டர் அநியாயமா கொன்னுட்டாங்களேன்னு நாங்க வருத்தப்பட்டோம். உடனே சாருக்கு போன் பண்ணி சொல்லிட்டோம். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா செத்தவர் ரிப்போர்ட்டர் தான உங்களுக்கு எப்படி தெரியும்? கெஸ் பண்ணோம் சார். Please note this point, Your Honor. Guess பண்ணாராம். Sorry sir, பதட்டத்துல ஏதோ சொல்லிட்டேன். அவர் ரிப்போர்ட்டர்னு உங்களுக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு இது நோட் பண்ணிக்கங்க Your Honor. இது பதட்டத்துல சொல்லிட்டாராம். பதட்டத்துல அதெல்லாம் விடுங்க. நீங்க இங்க எத்தனை மணிக்கு வந்து சேர்ந்தீங்க? 4 க்கு ரீச் ஆயிட்டோம் சார். மர்டர் எத்தனை மணிக்கு பாத்தீங்க? விடிய காத்தால 4:20 க்கே நாங்க 4 கண்ணால பாத்துட்டோம் சார். 4:20 க்கு பாத்தீங்களா? சார், இவங்க சொல்ற எல்லாமே போய் தான். நீங்க எந்த மர்டரையும் பார்க்கல. நீங்க வந்ததா சொன்ன அந்த பஸ் அதாவது 5362 4:45 க்கு தான் இங்க வந்து ரீச் ஆயிருக்க. 4:45 க்கு ரீச் ஆன பஸ்ல வந்த நீங்க எப்படி 4:20 க்கு நடந்த மர்டர பாத்துக்க முடியும்? இது அந்த பஸ்ஓட ஆர்டிசி ரிப்போர்ட் சார். ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். வரலட்சுமி வெளியே கொண்டு வரதுக்காக எங்க சாட்சிகளை தப்பா பயன்படுத்துறாரு. 1000 ரூபாய் கொடுத்தா இந்த மாதிரி பில் ரிப்போர்ட்ஸ் 100 கொண்டு வருவேன். உங்களால கொண்டு வர முடியும் சார், நீங்க கொண்டு வந்துருவீங்க. ஆனா ஆர்டிசி பஸ் டிப்போல சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜ் இத வாங்க முடியுமா? தி எவிடன்ஸ் யுவர் ஆனர். இவங்க வெளியூருக்கே போகல யுவர் ஆனர். அதுக்கான ப்ரூஃப் இவங்க அபார்ட்மெண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ். இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்றது செக்ஷன் 192 படி பெரிய குற்றம் யுவர் ஆனர். பொய்யான சாட்சியை உருவாக்குறதுக்காக இவரையும் நீங்க கண்டிக்கணும். மனித நேயமிக்க என்னுடைய கிளையன்ட் வரலட்சுமி நிரபராதின்னு நிரூபிக்க இந்த ஆதாரமே போதுமானது. அவங்களுக்கு இந்த கோர்ட் விடுதலை பண்ணணும்னு கேட்டுக்கிற யுவர் ஆனர். எல்லா சாட்சிகளையும் விசாரித்த பிறகு பொய்யான எவிடன்ஸை கிரியேட் பண்ண சிஐ கிரண்குமார் கோர்ட்ல தப்பான சாட்சியங்களை சொன்ன இந்த குடும்பத்து மேலையும் விசாரணை பண்ணி ஆகணும். தப்பான சாட்சியங்களோட கோர்ட்டை ஏமாத்தணும்னு நினைச்ச கிரிமினல் லாயர் சக்கரவர்த்திய பார் கவுன்சில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணி மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற மிஸ் வரலட்சுமி இந்த கொலையை செய்யவில்லை என்றும் அவர் நிரபராதி என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மொத்தத்துல உன் பையன் சக்கரவர்த்தியே ஓட வச்சிட்டானே. பின்ன பிரகதீஸ்வரம் பையனா கொக்கா? புரோக்கர் பையன் புரோக்கரா தான் இருக்கணும். தேங்க்ஸ் தெனாலி. தேங்க் யூ. வாழ்த்துக்கள். தேங்க் யூ பிரதர். வெல் தெனாலி, கங்கிராச்சுலேஷன்ஸ். ஆகலல்ல நான். ஓகே, அவ யாரு தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னால அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருக்கும். தெரிஞ்சுக்கோ. தெனாலி போயிருக்கான்ல, அவனை விட மாட்டான் மேடம். எனக்கே மூச்சு வாங்குது. இந்த வயசுல இந்த மாதிரி மர்டர் அட்டெம்ப்ட் சேசிங் இதெல்லாம் உனக்கு தேவைதானா? யோ,
ஒரு மனுஷனை கொல்ல நினைக்கிறதே குற்றம். அதுலயே நல்லவங்களை கொல்ல நினைக்கிறது அதை விட பெரிய பாவம். யாரா நல்லவ? யாரு? எல்லாரும் அவளை தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் நினைக்கிறாங்க. ஆனா அவ மீன் ரூபத்துல இருக்கிற முதல்ல. அதனால தான் அவ என் பையன அநியாயமா கொன்னுட்டா. வரலட்சுமி மேடம் ஜர்னலிஸ்ட் கோபால கொல்லல. இப்பதான் கஷ்டப்பட்டு வாதாடி இந்த கேஸ் ஜெயிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன நம்மளனால இந்த கோர்ட்டையாவது நம்புயா? கோர்ட்டா நம்பணுமா? கோர்ட்டுக்கு தேவையானது சாட்சிங்க. உண்மை இல்ல, உனக்கும் அவங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கு. அவதா கொலகாரி, அவதா கொலை பண்ணா. எவ்ளோ இன்னசென்ட்டா இவ்ளோ நாளா நடிச்சிருக்க நீ? மனசாட்சி இல்லையா உனக்கு? என்கிட்ட வேலை பார்த்து என்கிட்ட சம்பளம் வாங்கி எனக்கு விசுவாசமா இருக்கறத விட்டுட்டு என்கிட்ட இருக்கிற பினாமிய பத்தியும் பிளாக் மணிய பத்தியும் நான் செஞ்ச அயோக்கியத்தனத்தையும் நான் மறைச்ச நகைகளையும் மொத்தமா ஷூட் பண்ணி மீடியாவுல போட்டு என்னையும் அழிக்க பாத்துருக்கல்லடா. சொல்லுங்க. ஓகே ஓகே கோபால். எஸ் மேடம். கொஞ்சம் போன் குடுக்கறியா? கேண்டா, நான் என்ன நடிகை சாவித்ரியாடா வாழ்க்கை வரலாற படம் எடுக்க? பச்ச பசையில் இருக்கிற பயிர்ல பூச்சி மாதிரி நீ. ஓ, ஏழை மக்களுக்கு நல்லது செய்யறன்னு நீ ஏழை மக்களையே ஏமாத்துற. ஏழைங்களுக்கு வீடு கட்டி தரேன் சொல்லிட்டு லோன் வாங்கி கோடிக்கணக்கான பணத்தை நீ ஏமாத்திட்ட. சோலார் பிளான்ட் சொல்லி ஊர் மொத்தத்தையும் வித்துட்ட. கான்ட்ராக்ட்ங்கிற பேர்ல கோடிக்கணக்கான பணத்தை நீ அடிச்சிட்ட. கன்னு, மணல், ரியல் எஸ்டேட், காத்து, ஒன்ன தவிர நீ எல்லாத்தையுமே வித்துட்ட. இதெல்லாமே பினாமி பேர்ல பண்ணிருக்க. பாவம் பைத்தியக்கார மக்கள் இதெல்லாம் தெரியாம உன்னை தேவதையா நினைச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கோமால இருக்கிறவங்க கிட்ட பகவத்கீதையை சொல்றதும் ஒண்ணுதான், உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான். நீ என்ன கொல்றதுதான் நீ செய்யற பெரிய தப்பு. இதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அநியாயமா கொண்டுட்டா. தோளுக்கு மேல வளர்ந்த பையன் இறந்துட்டா. எந்த அளவுக்கு வேதனையா இருக்குன்னு உனக்கு மட்டும் இல்லடா, யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. அநியாயமா கொண்டுட்டா. தெரியாத பூச்சிங்க சின்ன சின்ன எறும்புங்க கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயிருக்குன்னு ஒரு கதையில நான் படிச்சிருக்கேன். தெரிஞ்ச எறும்புங்க கிட்ட சாகறதுக்கு நான் ஒன்னும் பூச்சி இல்லடா, சிங்கம்மா. உன்னையும் உன் பையனை வெட்டுற அன்னைக்கே போட்டிருக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கோழி அறுக்கிற மாதிரி யாருக்கு வந்திருப்ப? நீ மட்டும்தான் கத்திய வச்சுக்கிறியா? நாங்கெல்லாம் கத்தி வச்சுக்க மாட்டோமா? ஏய்
நான் நல்ல வேலை லாயர் சார். ஐ அம் வெரி பேட். எனக்கு பணமும் பதவியும் தான் ரொம்ப பிடிக்கும் லாயர் சார். அதுக்கு யார் தடையா வந்தாலும் கொன்னு போட்டுருவேன். நீ என் வழியில தலையிட மாட்டேங்கிறதுக்காக உன்னை விட போறேன். என்ன புரிஞ்சுதா? மழை சூப்பரா பெஞ்சிக்கிட்டு இருக்கு. சூடா நாலு மிளகாய் பச்சி போடுறேன். அந்த மிளகாய் பச்சி சாப்பிடும் போது கூடவே ரெண்டு பெக்கு போட்டா எப்படி இருக்கும்? மூஞ்சி மாதிரி இருக்கும். இத தெனாலி வந்துட்டானே. என்னடா அங்கேயே உட்காந்துட்ட? என்னாச்சு இவனுக்கு? ஜெயிலுக்கு போக வேண்டிய குற்றவாளிய நானே வெளியெடுத்துட்டேன். நானே சட்டத்துக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஒரு பொய்ய உண்மைன்னு நம்பி அந்த வரலட்சுமியை ஜெயிக்க வச்ச அந்த உண்மையை உண்மை நிரூபிக்கிறது உனக்கு பெரிய விஷயமா இருக்காதுரா? அவ என்ன பெரிய புத்திசாலியா? கொலை பண்ணும் போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பா. அதை நீ கண்டுபிடிச்சின்னா அவ தோலை உரிச்சிடலாம். ஒரு சாட்சிய சேகரிச்சா போதும், ஹைகோர்ட்ல கேஸ ரீஓபன் பண்ணலாம். அது சரி ராமு, ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு இங்க ஒரு மர்டர் நடந்துச்சுல, அன்னைக்கு நீ இங்க வந்திருந்தியா? அன்னைக்கு மழை வந்துச்சுலண்ணே, அதான் நான் வரல. அண்ணே அண்ணே, தினமும் மழை பெஞ்சாலும் இடி விழுந்தாலும் ஏன் இந்த ஊரே மூழ்கி போனாலும் சரி, தினமும் விடிய காத்தாலும் 4 மணிக்கு இந்த வழியா வாக்கிங் போற ஃபேமிலியே இருக்குண்ணே. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க பேர் எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் கோவிங்கிற கோபாலகிருஷ்ணன். யோ அண்ணே, இங்க கோவிங்கிற கோபாலகிருஷ்ணன் வீடு எங்க இருக்கு? கோவிங்கிற கோபாலகிருஷ்ணனா? இதோ இந்த வீடுதான். எதுக்குடா இப்படி பதட்டமா சுத்திட்டு இருக்க? அது வந்து பாட்டி, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நான் கண்ணு முன்னால கண்ணு திறந்தாலும் அந்த வரலட்சுமி பண்ண மர்டர் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி ஒரு பயந்தாங்குடி பெத்து போட்டிருக்கீங்க, யாராவது பார்த்தா நம்ம தான் கொலை பண்ணனும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு தெரிஞ்ச விஷயம் தானே, இந்த கேரட் சாப்பிடு. இத சாப்பிட்டா டென்ஷன் குறஞ்சிருமா? அதெல்லாம் குறையாது. பாட்டிமா வணக்கம்.
பாட்டி வரலட்சுமியோட ஆளுங்க நினைக்கிறேன். நீ வாயை மூடுற. மளிகை சாமான்காரனா? லிஸ்ட்ல இருக்கறதெல்லாம் கரெக்ட்டா வந்துடுச்சுல? நான் மளிகை கடையில இருந்து வரலங்க. ஓ அப்ப பேப்பர் காரனா? இங்க பாருங்க பாட்டி. தெனாலி ராமகிருஷ்ணா பிஏபிஎல். நான் லாயர். நான் சொன்னல பாட்டி லாயர்னா போலீஸ் போலீஸ்னா லாயர். வாயை மூடு. ஆமா லாயருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? கேஸ் இல்லையே. இல்லல உங்க மேல இந்த கேஸ் இல்லங்க. ஆனா நீங்க தான் ஒரு கேஸ்ல மாட்டிருக்கீங்க. கேஸா? கேஸா? நாங்க என்ன கேஸ்ல இருக்கோம்? மரியாதை பேசு. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க எல்லாரும் அதிகாலையில எந்திரச்சு குடும்பத்தோட வாக்கிங் போற பழக்கம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? அது நாங்க தினமும் தான் போவோம். ரிஸ்க் வாக்கிங். ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலையில மழை பெஞ்சிட்டு இருந்த அப்பவும் நீங்க குடும்பத்தோட வாக்கிங் போனீங்களா? போனோம். இப்ப அதுக்கு என்ன? அங்க நீங்க ஒரு மர்டர் பாத்துருக்கீங்க. இல்லையே. நாங்க எதுவும் பார்க்கவே இல்லையே. நீங்க பாத்துருக்கீங்க சார். நாங்க பார்த்தத நீங்க பாத்தீங்களா? பார்க்கல சார். அப்பனா நாங்களும் பார்க்கல. சார் நீங்க பொய்ய தைரியமா சொல்றீங்க. ஆனா உண்மைய சொல்றதுக்கு பயப்படுறீங்களே. சிச்சி பயம்லாம் எங்க பிளட்ல கிடையாது. நீங்க ராங் அட்ரஸ்க்கு வந்துட்டீங்க ப்ரோ. நான் கரெக்ட்டான அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கேன் சார். அது உங்களுக்கும் தெரியும். பாட்டிமா இறந்து போன அந்த பையனுக்கு உங்க பேரனோட வயசு தான் இருக்கும். உங்க பேரனுக்கு இப்படி நடந்திருந்தா இப்படிதான் நீங்க செய்வீங்களா? அந்த பையன் ஒரு உண்மைக்காக இறந்து போனா நீங்க எல்லாரும் வந்து சாட்சி சொன்னீங்கன்னா அவன் சாவுக்கு ஒரு அர்த்தமாவது இருக்கும். சத்தியத்தையும் தர்மத்தையும் வாழ வைக்கிறத விட நாங்க உயிரோட வாழணுமே தம்பி. கரெக்டா சார். சத்தியமும் தர்மமும் நமக்கு எதுக்கு? மனுஷங்க நாம வாழ்ந்தா போதும்ல. இந்த வீட்டுல மனுஷங்க தான் இருக்கீங்க. ஆனா மனிதனே இல்ல. இருங்க ப்ரோ. நாங்க கண்டிப்பா சாட்சி சொல்றோம். நீங்க இருங்க பாட்டி. அது வந்து மனுஷங்களும் மனிதநேயத்தை பத்தியும் எங்களுக்கு பெருசா ஐடியா இல்ல ப்ரோ. ஆனா எனக்கு என்னமோ நீங்க நல்லதுக்காக போராடுறீங்கன்னு தோணுது. நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். சாட்சி சொல்றோம் ப்ரோ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. அந்த தெனாலி ஹைகோர்ட்ல கேஸ் ரீஓபன் பண்ணிட்டான் மேடம். அம்மா நீங்க சொல்லி புரிய வைங்கமா. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வேணால நிப்பாட்டல, ஆனா இவள நிப்பாட்ட முடியாது. அம்மாடியோ அம்மா எல்லாத்தையும் போட்டு உடைக்கறாங்கமா. நான் செஞ்சது தப்பா? தப்பா? தப்பு இல்லம்மா. உட்கார்றது பெட்டர்மா. மர்டர் பண்றது ரைட்டா? ரைட்டா? தப்புதாம்மா. கரெக்ட். மர்டர் பண்றது தப்பு. ஆனா நான் பண்றது தப்பா? அம்மா நம்ம சொத்து எவ்வளவு இருக்கும்? குத்து மதிப்பா 5000 கோடிக்கு மேல இருக்கும் பாப்பா. 5000 கோடி இருக்கறனா ஒருத்தனை கொன்னது தப்பா? தப்பா? எவ்வளவு கோடி இருந்தாலும் கொல்றது தப்பு தானே? ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டு அவர் ரத்தத்துல கோலம் போட்டுருக்கீங்க. சாரி மேடம். ஒரு மர்டர், ஒரே ஒரு மர்டர். சுனாமில எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க? நிலநடுக்கத்துல எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்கல்ல? அவங்க எல்லாம் கேஸ் போட்டிருக்காங்களா? இயற்கையால் அழிஞ்சவங்களும் உன் கையால் அழிஞ்சவங்களும் ஒண்ணுதான் சொல்ல வரியா? இப்ப என்ன ஆயி போச்சுன்னு இவ்வளவு டென்ஷனா இருக்க? அந்த தெனாலிராமனையும் மேல அனுப்பி வச்சிருவோம். மேல அனுப்புறதுக்கு ஒண்ணு ராக்கெட் இல்ல, ராக்கெட் ராஜா. போட்டு தள்ளிடுவாங்களா? நாம ஜெயிக்கணும்னா ஒண்ணு அந்த தெனாலி ராமகிருஷ்ணன் பலியாகணும், இல்லன்னா அந்த சாட்சிங்க பலியாகணும். அதுக்கான வேலையை பாருங்க. இந்த விஷயத்தை எங்க கிட்ட விட்டுருங்க மேடம். அவங்களை எப்படி பயமுறுத்தணும்னு எங்களுக்கு தெரியும். ஏ இங்க வாயா. வீட்டுல யாரும் இல்லையா? காலி பண்ணிட்டு போயிட்டாங்க சார். எங்க போனாங்கன்னு தெரியுமா? இல்ல சார் தெரியாது. நாலு நாள் முன்னாடி இங்க தானே இருந்தாங்க. அவன் சாட்சி ஆளுங்களை மறைச்சு வச்சிருக்கான். அப்படியா சொல்றீங்க? சரி போல வாங்க. ஓடுங்க. வேகமா போங்க. இல்லடா இல்லடா இல்லடா. நான் நிக்க மாட்டேன்டா. வேகமா போங்க. நீங்க மேல மேல கேஸ் போறீங்களா? நீங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் ஓடி வந்துருங்க. வந்துருக்காங்க. என்னடா கோபா இவ்வளவு லேட்டா வருவியா? ஐயோ பேக்ல என்னடா பாமா? பாம் இல்லப்பா. பின்ன முர்க்கா? முர்க்காவா? சூப்பர் ஐடியா, சூப்பர் ஐடியா. வேகமா போடுங்க. எங்கடா போனானுங்க? பேகம் மேடம், பேகம் மேடம். இந்த பக்கம் ஒரு 5 பேர் ஓடுனத நீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி பப்ளிக்ல எங்க கிட்ட பேச கூடாது, தப்பு. ஏ பேகம் மேடம், 1 மினிட் பையா. இப்போ நாங்க ரோடு மேல நின்னுகிட்டு இருக்கோம். ஹாய், வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட பேசுறோம்.
நீங்க முஸ்லிமா ஹே மொபைல்ல எதுக்கு வெங்கடேஸ்வர சாமி ரிங்டோன் ஹே சமாளி என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க எங்களுடைய பிபி ஏதா உங்களுடைய வெங்கடேஸ்வர சுவாமி நிக்கா பண்ணிக்கிட்டாரு அது உங்களுக்கு தெரியாதா நம்மளுக்கு மசூதிக்கு டைம் ஆச்சு ஹே இங்க நின்னு ஏன் பேசுதோ ஹே ஏய் 1 மினிட் மசூதிக்கு லேடிஸ்லாம் எதுக்கு போறீங்க நாங்க மசூதிக்கும் போவோம் டெம்பிளுக்கும் போவோம் சும்மா கேள்வி கேட்காதீங்க பாபாய் தீதி வாதி நிம்மல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கை எடு போ என்ன சிரா கிடைச்சாங்களா சா மிஸ் ஆயிட்டாங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்மள்கிட்ட இப்போ வேற பிளான் இருக்கு டேய் கேஸ் இல்லாம நானே கடுப்புல இருக்கேன் டிஸ்டர்ப பண்ணாத உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் கேஸ் இல்லாம நான் கடுப்புல இருக்கேன் தொந்தரவு பண்ணாத அதனால டேய் அவ முன்னால நிக்கற அவ கண்ணால சொக்கற நான் தன்னால சிக்கற பின்னால சுத்துற உன்னால சாவற அவ முன்னால நிக்கற அந்த கண்ணால சொக்கற நான் தன்னால சிக்கற பின்னால சுத்துற உன்னால சாவற ஊர்ல அவளோ பொண்ணுங்க இருந்தோம் கோயில சுத்தி தான் நடக்கணும் இப்படி கோர்ட்டை சுத்தி நடக்க கூடாது இதுக்கு முன்னாடி நான் கோயில சுத்திட்டு இருக்கும் போது என் புருஷன் பக்கத்து வீட்டுக்காரி பின்னாடி சுத்தினா அதனாலதான் நான் கோர்ட்டை சுத்தி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா கற்காலத்தை சொல்லுவாங்க ஸ்டோன் ஏஜ் பொண்ணா பிறந்துட்டா பண்ணணும் மேரேஜ் இதெல்லாம் காமன் தானே காமம் தான் காமன் தான் லாயர் சார் உங்களை கட்டி பிடிச்ச நான் அழனும் போல இருக்கு அது இது கோர்ட் ஆச்சே ஆறுதல் தானே படுத்தணும் வாங்க சாரி லாயர் சார் உன் புருஷன் எல்லார் பின்னாடியும் எதுக்கு சுத்துறான்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு லாயர் சார் என் புருஷனுக்கு நான் தான் சம்சாரம் ஆனா எங்களுக்குள்ள மின்சாரம் இல்ல நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கலையா சார் தோண்டு போயிருக்கிற என் வாழ்க்கை செங்குத்தா நீங்க தான் நிக்க வைக்கணும் செங்குத்தா நிக்க வைப்பீங்கல்ல நிக்க வைக்கிறேன் வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க லாயர் சார் இதுதான் என் வீடு உன் புருஷனை கூப்பிடு என்னங்க வணக்கம் 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 யார் இவங்கெல்லாம் அவன் என் முதல் புருஷன் இது என் கடைசி புருஷன் அப்போ நடுவுல இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் நடுவுல நடுவுல ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு லாயர் சார் பயம் விடு உன்னோட வெக்கத்தை நாய்க்கு போடு நடுவுல இருக்கிறவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாரும் நடுவுல 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 வந்த புருஷங்க நடுவுல வந்த புருஷங்க இத்தனை பேரா எந்த நல்ல தாராளம் தாராளம் எது மனசு அத எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் இது என்ன பேங்க் லோனா எல்லாருக்கும் கொடுங்க எத்தனை பேர்னு பாத்தியா ஐபிஎல் டீம் மாதிரி இருக்காங்க கோச் மட்டும் தான் இல்ல கோச்சுக்கு தானே பிகில பிகில கூட்டி வந்தேன் பாய் முடு ஏன் இத்தனை பேரோட நீ இருக்குறது தப்பு இல்ல உன் புருஷன் ஒருத்தி கூட இருக்குறது தப்பு இதெல்லாம் ஒரு கேஸ் அத நான் வாதாடணும் நான் வாதாட மாட்டேன் நில்றா மண்டபையிலே யாரடி மண்டபையிலேங்கற கே 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 நிறைய கல்யாணம் பண்ணதால உன் மூளை குழம்பிடுச்சா எது கடிக்கிற எதுக்குடி அடிக்கிற சாட்சிகளை எங்க மறைச்சு வச்சிருக்க ஷூக்குள்ள இருக்கு ஜோக்கா சொல்லடா சாட்சிங்க எங்க இருக்காங்க எனக்கு பிக் பாஸ் சாட்சிய தவிர வேற யாருக்கும் தெரியாது வேண்டாடா வேண்டாடா குண்டை முடிச்சிடாதீங்களே வேண்டாடா சாட்சிகளை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லையா இல்லையா சார் வேண்டாம் சார் சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் எனக்கு கிரீன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா அவங்க வீட்டுல வச்சிருக்கோம் யாருங்க நீங்க ஏன் இவ்வளவு அசிங்கமா இருக்கீங்க என் பேரு கோலமாவ் கோகிலா கோலமாவ் கோகிலா ஆஹா உங்க பக்கத்து வீட்டுல ஃப்ரெஷ்ஷா இறங்கி இருக்கேன் உங்க வீட்டுக்குள்ள வரலாமா எதுக்கு நல்லது இடது கால வச்சு வாங்க சொல்லுங்க கோகிலா என்ன வேணும் உங்களுக்கு ஏன் அழுதுட்டு இருக்கா எனக்கு கல்யாணம் ஆகணும்
எனக்கு கல்யாணம் ஆகணும். பக்கத்து வீட்ல கருவேப்பிலை கொத்தமல்லி கேட்பாங்க, எனக்கு கல்யாணம் ஆகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கல்யாணம் ஆகணும்ங்கறாங்க. எனக்குள்ள எரிர நெருப்பா அணைக்கணும். எது நெருப்பு அணைக்கணுமா? ஒருவேளை நீ என்ன அணைக்க சொல்லுவியோ? எனக்குள்ள எரிர நெருப்புங்களால அணைக்க முடியாது. அப்படின்னா உனக்காக மொத்த அவெஞ்சர்ஸ் டீம் இறங்கி வரணுமா என்ன? தேவையில்ல, உங்க வீட்டுல இருக்கிற கிஷோர் வந்தா போதும். கிஷோரா? கிஷோரா என்ன லவ் பண்ணா கல்யாணம் கூட பண்ணிக்கிறேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் என்ன ஏமாத்திட்டு ஓடிட்டான். ஏமாத்திட்டா? எங்க பாரு, உன்ன கர்ப்பமாக்கிட்டானா? அதெல்லாம் ஆக்க முடியாது. ஏன், எதுக்கு ஆக்க முடியாது? அதுவா? ஓகே ப்ரோ, உங்க சொந்தம் வந்திருக்காங்க பாருங்க. ஏய், யாருடி நீ? கிஷோர். சரியா போயிடும். கேவலமான முகத்தை பாத்துருக்க, ரொம்ப கேவலமான முகத்தை உன தாண்டி பாக்குற. யாருடி நீ? ஒரு நிமிஷம் அப்படி திரும்பு, இப்படி திரும்பு, பின்னாடி திரும்பவா, கண்ணு தொடச்சு பாத்துடலாம். நான் தொடக்கவா? நீ வரத. உங்ககிட்ட அழகு மட்டும் இல்ல, பொம்பளையோட வாட கூட இல்ல. உன்ன நான் ஏன் ஏமாத்த போறேன்? உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டாங்க. உன் அம்மா, உன் அப்பா, உன் பாட்டி எல்லாரும் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டாங்க. நீ வாமா, கீழே வந்து வாங்க. இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னீங்களா நீங்க? அதுவும் இவளை. ஏமா, என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னமா? என்ன பத்தி உனக்கு தெரியாது? மூக்கறுத்து கையில குடுத்துருவ. இப்படி திரும்பி பயப்படாதீங்க. இல்ல பூஸ்ட், அங்கே ஓபன் பண்ணலாம், போலாம் வாங்க. தப்பிச்சு போறான்னு சொல்லிட்டு வரலட்சுமி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேடா. உங்களை என்கிட்ட ஒப்படைச்சது தெனாலி ராமகிருஷ்ணன் ஆச்சே. தப்பிச்சு போக கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த விஷயத்தை தெனாலி மறந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் வரலட்சுமியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வரேன், நீங்க இங்கே உட்காருங்க. வந்தா ராஜாவா தான் வருவேன், வந்தா ராஜாவா தான் வருவேன். ஆய் ஆண்டி, உங்ககிட்ட ஒரு டீல் பேசுறதுக்காக வந்தேன் ஆண்டி. சொல்லட்டுமா ஆண்டி? என்ன அப்படி பாக்குறீங்க ஆண்டி? பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறாங்க ஆண்டி. நான் என்ன சொன்னே உனக்கு அடிக்கிறானுங்க. நிறுத்திக்கலாம், இவனுங்களை நிப்பாட சொல்லுங்க ஆண்டி. நான் பேசுறது ஏதாவது தப்பு இருக்கா ஆண்டி? காம்ப்ரமைஸ் இஸ் டேக்கன் டூ மச் டைம் டாடி. யா, டூ மச் டைம். நீங்களாச்சும் சொல்லுங்க பெரிய ஆண்டி. அவங்கள மேடம்னுதா சொல்லணும். ஐயோ, என்ன விடுறா, போடா. விஷயம் என்னன்னு சொல்லு. சொல்றேன் மேடம், உண்மை, த ட்ரூத். அப்படிங்கிற பத்திரிகை ஜர்னலிஸ்ட் கோபாலை நீங்க கொன்னீங்களா இல்லையா எனக்கு அது தெரிஞ்சாகணும். கொலை பண்ண, அதுக்கு என்ன மேடம்? நீங்க கொலை பண்ணிட்டதால நாளைக்கு போய் கோர்ட்ல குற்றத்தை ஒத்துக்கோங்க, உங்களுக்கு தண்டனை கிடைக்கும், ரகுராம் சாரோட ஆத்மாவும் சாந்தி அடையும். இப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்டா கேஸ் க்ளோஸ். கேஸ் இல்லடா, நீதான் க்ளோஸ். என் பினாமியோட சொத்த பத்தி, நான் பண்ண குற்றங்களை பத்தி அந்த ஜர்னலிஸ்ட் கோபால் ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணி வச்சிருக்கான். அதுக்குதான் அவனை கொன்ன. நியாயம் கேட்டு வந்த அவன் அப்பனையும் கொன்ன. என் அரசியல் வாழ்க்கையில யாரு குறுக்க வந்தாலும் சரி, பழிச்சிருவேன். யாரு காம்ப்ரமைஸ் ஆகணும்னு நான் சொல்றேன். போய் அந்த சாட்சியங்களை அனுப்பு. Hey, what happened, bro? Nothing. Everything compromised. All okay. Super, bro. அப்படினா இப்போ அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்ட மாதிரி தான். ஆனா அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அவங்க சந்திக்கணும்னு சொன்னாங்க. மேல போய் பார்த்துட்டு வாங்க. போலாம், நில்லு.
அவங்களுக்கு ஆன்ட்டின கூப்டா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவங்களுக்கு புல்லரிக்கும். இந்த இன்ஃபர்மேஷனே போதும். ஆன்ட்டி ஆன்ட்டின் சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்திறேன். நீ கலக்க போ. ம். போய் ஆன்ட்டி சொல்லு. பெரிய ஆன்ட்டி கிட்ட கூட கொஞ்சம் பேசிக்க போங்க. ஆ வாங்க பாட்டி. ஆ வந்துட்டோம். வீடு கூலிங் கிளாஸ் மாதிரி கூலா இருக்கு. எத்தனை பேரமா கொண்ண இந்த வீட்டை கட்டிறதுக்கு? அதங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டுனீங்கன்னு எங்க அத்தை கேக்குறாங்க. ஆ ஹலோ ஆன்ட்டி. ஹலோ ஆன்ட்டி. பாக்குறதுக்கு அங்கிள் சங்க தலைவர் மாதிரி இருக்கா? எங்க மேடம் பார்த்து ஆன்ட்டின் சொல்றியா? தப்பு நடந்துருச்சு. சாரி மேடம். கீழ ஒரு குள்ள பையன் எங்களை குழப்பி விட்டுட்டான். உங்களை ஆன்ட்டின்னு கூப்பிட கூடாது. நான் சொல்ல வரதாதா மேடமே நாங்க மேடம் சொல்லி தான் கூப்பிடுவோம். அவ்வளவுதான். சாரி மேடம். என் பொண்ணு மர்டர் பண்ணத பாத்தீங்களா? பாத்தோம் மேடம். நீங்க கோர்ட்ல சாட்சி சொல்லுவீங்களா என்ன? சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல சொல்றீங்களோ அதையே நான் சொல்றேன். இப்பதான் நீங்க வழிக்கு வந்திருக்கீங்க. வெரி குட். இந்த ரணகளத்துல உங்களுக்கு என்ன கிளுகிளுப்பு? லேடிஸ் ஆச்சே அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்ச. உங்க அம்மாவை நல்லா போட்டு வெளுக்குறாங்கடா. உங்க அம்மாவே அடிக்கிறாங்கல்ல. வாய மூடுங்க. நிலைமை நமக்கு சாதகமா இல்ல. நிலைமை நமக்கு சாதகமா இல்லாதப்போ என்ன செய்யணும்? எனக்கு எதுவும் செய்ய தெரியாது. சாப்பிட மட்டும் தான் தெரியும். இப்படி ஒரு பைத்தியத்தை புள்ளையா பெத்திருக்கனே. ஃபாதரியே அடிக்கிறியா? அவங்க அடிச்சா செத்து போயிடுவோப்பா. மேடம் எனக்கு மொத்தமா புரிஞ்சிருச்சு. நீங்க எந்த மர்டரும் பண்ணல மேடம். அந்த தென்னாலி ராமகிருஷ்ணன் தான் எங்களை குடிய வச்சு அடிச்சு பொய் சாட்சி சொல்ல சொல்லி தூண்டி விட்டா மேடம். எப்படி சொன்னா உயிரோட இருப்பீங்க? ஓகே மேடம். உண்மைய சொன்னா செத்து போயிடுவீங்க. சரிங்க. நாளை காலையில கோர்ட்டுக்கு வரதுக்கு தயாரா இருங்க. ஓகே. வா ருக்மணி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். ருக்மணி, ஒரு மாசமா பாத்துட்டு இருக்க, மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டு இருக்க. உன் நடவடிக்கை சரியில்லை. இட்ஸ் நாட் ஃபேர் அட் ஆல். இது உங்க வாயில இருந்து வரத பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஷட் அப் ருக்மணி, வில் யூ? அந்த தெனாலிராம போட்ட தூபத்துல உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவன் அப்பனையே எழுத்து பேசுறியா நீ? Within a few days, mark my words, அந்த தெனாலி கருப்பு கோட்டை வித்துட்டு டீ கடை வச்சு பொழைப்பான். அப்ப தெரியும் உனக்கு என்னோட வேல்யூ என்னன்னு. வேல்யூங்கிறது பேங்க்ல இருக்க கரன்சிலயும் தோட்டம் துறவுலயும் இல்ல. வேல்யூங்கிறது நல்ல குணத்திலயும் நேர்மையிலயும் இருக்கு. அம்மாடி ருக்மணி, உங்க அப்பா வெளியாளுங்க விஷயத்துல கெட்டவரா இருந்தாலும் உன் விஷயத்துல நல்லவர் தாமா. திருட்டு சாட்சி சொல்ற அந்த ஃபேமிலிக்கு எப்படி உன்ன கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு சொல்லு? கையால் ஆகாத அந்த லாயருக்கு உன்னை கட்டி கொடுத்தா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லு? யாருமா நீங்க கையால் ஆகாதவன்றீங்க? தெனாலி இவரை விட எவ்வளவோ மேலு. அவனுடைய புத்திசாலித்தனம் என்னங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா அந்த வரலட்சுமி பண்ண மர்டருக்கு சாட்சியே கிடையாது. இறந்து போன கோபால் கிஷோருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட தெனாலி கிஷோரை போய் பார்த்தான். வரலட்சுமிக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி செய்யறதுக்கு எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்டான். இல்லாத சாட்சி இருக்கிற மாதிரி வரலட்சுமி ஆளுங்களை நம்ப வச்சான். அந்த சாட்சிகளை அவங்க வீட்டுக்கே போகிற மாதிரி செய்ய வச்சிட்டான். அங்க போயிருக்கவங்க ஸ்பை கேமரா எடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க கொலை பண்ணீங்களா இல்லையா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். வீடு கூலிங் கிளாஸ் மாதிரி கூலா இருக்க. அந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு அவள சொல்ல சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. கொலை பண்ண அதுக்கு என்ன? இப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஹைகோர்ட்ல முக்கியமான சாட்சியா இருக்கு. ஒரு தெளிவான ஆளு கேட்டவனானா அப்பா மாதிரி இருப்பாரு. அதே ஒரு நல்லவன் தெளிவான ஆளா இருந்தா தெனாலி மாதிரி இருப்பான். ஹலோ மேடம், நான் சக்கரவர்த்தி. என்ன? ஒரு விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். ஐ எம் சாரி ஃபார் தட். நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். நம்பலன்னா நீங்க மாட்டிப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்க சாட்சிங்க கிடையாது.
இருக்கிற ஃபுட்டேஜ் ஜட்ஜ் கைக்கு போயிட்டான். கோர்ட் காம்பவுண்ட்லயே வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எந்த சூழ்நிலையிலயும் அவங்க கோர்ட்டுக்கு போக கூடாது. ஓகே. என்ன மேடம் இங்க நிறுத்திட்டீங்க? டீ குடிச்சிட்டு போலாம். ஓகே. அப்ப எனக்கு கிரீன் டீ. எனக்கு லெமன் டீ. எனக்கு Black டீ. அந்த மாதிரி டீ எல்லாம் இங்க இருக்காதுமா? வெறும் டீ மட்டும் தான் இங்க கிடைக்கும். போய் உட்காருங்க. அதுக்கு சுத்தியே குடிச்சிட்டு போலாமே. இன்னும் 2 அவர்ல இந்த தாபா முழுக்க நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும். எல்லாரையும் அனுப்பிடுங்க. ஏய், எந்திரிங்க. எந்திரிங்க. வெளியே போங்க. சரி. என்னாச்சுமா? எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? அவங்கள சாட்சிங்கல்ல நாம பேசின எல்லாத்தையும் சீக்ரெட் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு டீயை குடிக்கிறதுக்கு தாபா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டாங்களாடா. அப்போ பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்வாங்கல்ல, அது இதுதான்டா. ஆமா. என்ன செய்யிறது? நமக்கு வேலை ஆகணும்னா எதிரி கால்ல விழுந்தாலும் தப்பு இல்ல. எந்த எதிரியே சொல்ற? சொல்லுங்க வரலட்சுமி மேடம். ஒரு ரொட்டிக்காக ரெண்டு பூனைங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு வந்து அந்த மொத்த ரொட்டியும் சாப்பிட்ட மாதிரி நீயும் நானும் சண்டை போடும்போது அந்த தெனாலி நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையிலே விளையாடிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்றது? அவனை கொலை பண்ணணும். என்ன மேடம், நம்ம ஆளுங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. கரண்ட் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதன ஜிலேபியா மேடம் தயார் பண்றதுக்கு. உங்களுக்கு எப்போது கரண்ட் ஷாக் ஏற்பட்டிருக்கா? பில்லு கட்டும் போது ஏற்பட்டிருக்கா? அப்பா, இட்ஸ் எ பெயின்ஃபுல் ஃபீலிங் மேடம். இப்ப ஏற்படும். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். என்ன என்ன பண்றாங்க? எதுக்கு மேடம் இப்படி கட்டறாங்க? நாங்க எங்க போக மாட்டோம். நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோம். ஆன் பண்ணு. இலவசம் இத எதுக்குடா எங்களுக்கு குடுக்குறீங்க? அத கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு கொடுத்து தொலைங்களேடா. எங்களை பார்த்தா எப்படிடா இருக்கு? மூடிட்டு முதல்ல அவுத்து விடுங்கடா. என்ன ஏத்துட்ட இப்ப பார். நாங்க என்ன பண்ணோன்றதுக்காக எங்களை போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த டார்ச்சருக்கு அப்படி என்ன காரணம்? என்ன ஆக்டிங்! நான் செஞ்ச மர்டரை பார்க்காம பார்த்ததா சொல்லி என் வீட்டுக்கு வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு என் வாயாலேயே சொல்ல வச்சு அதை நீங்க ரெக்கார்ட் வேற பண்ணிருக்கீங்களா? அம்மாடி, நீ எங்களை குறைச்சி எடை போட்டுட்டு இருக்க. எங்களுக்கு பின்னால தெனாலி இருக்கான். தெனாலி? யா, ஹி இஸ் ஆன் தி வே. ஹே, அடிச்சு தூக்குங்கடா. Oh!
என்ன மேடம் அது? பெட்ரோல். For what madam? I think so born. ஐடியா கொடுக்காத போறீங்க. What is madam? யமதர்மராஜா கூட இவ்வளவு தண்டனை கொடுக்க மாட்டாரு. There is a limit. நான் யமதர்மராஜா அளவுக்கெல்லாம் நல்லவ கிடையாது. மரியாதையா கேமராவை கொடுக்கறீங்களா இல்ல சாகுறீங்களா? மரியாதை வேணா கொடுக்கறோம் மேடம். கேமராலாம் கொடுக்க முடியாது. மண்டையில முடிதா இல்ல மூள கூட வரல. அப்பாவே ரெண்டாவது புறைய அடிக்குறாங்க. அவங்க கொன்னுறேன் சொல்றாங்க. எது பெட்டர்? இதுவே பெட்டர். அப்ப எல்லாரும் கேமராவை கொடுத்துருங்க. இதா போடுங்க. இந்த பேக்கை எடுத்துக்கோ. போடுற. போடு. மேடம் நீங்க எங்களை விட்டுட்டீங்கனா நாங்க வீட்டுக்கு போறதுக்கு ஓலா கேப் புக் பண்ணிடுவோம். என்னடா விடுறது? எவ்ளோ அவதாரம் எடுத்தாலும் கடைசியில கோர்ட்டுக்கு தானே வரணும். அங்க வச்சு பாத்துப்போம். என்ன நடக்குது இங்க? மேடம் நாம ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கோமா ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோமானே தெரியல. இங்க பாருங்க எல்லாரும் கருப்பு கலர் கோட்டை போட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த தெனாலியோட பிளானா இருக்குமா? டேய் தெனாலி ராமகிருஷ்ணா, எட்ரா ஹெல்மெட்டா? என் பேரு ராமகிருஷ்ணா இல்லமா, பாலகிருஷ்ணா. பாலகிருஷ்ணாவா? போ போ போ. டேய் ராமகிருஷ்ணா. மோகன் கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா. ஜெய கிருஷ்ணா. என் பேர் சாய் கிருஷ்ணா. சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணாவை தவிர எல்லா கிருஷ்ணாவும் இங்க தான்டா இருக்கீங்க. கொய்யாலிங்களா? தெனாலி ராமகிருஷ்ணா எங்கடா போய் தொலைஞ்ச? ராமகிருஷ்ண தெனாலி சத்தவத்தி சமாளி. ராமகிருஷ்ண தெனாலி. Thank you boss. தெனாலி உன்னை என்ன பண்றதுனே தெரியலடா. எங்க சாட்சி பை எங்கடா இருக்கு? ஐயோ, என் கிட்ட இருந்தா தொலைஞ்சிருமோன்னு ஜட்ஜி கிட்டே கொடுத்துட்டா. ஆன்ட்டி கொலை பண்ணு, அதுக்கு என்ன? அவன் அப்பாவையும் கொலை பண்ணிட்டான். கொலை குற்றத்துக்கு தகுந்த சாட்சி கிடைத்து விட்டதால் வரலட்சுமி தான் இந்த கொலையை செய்தார் என்று உறுதி செய்யப்படுகிறது. கணக்கில் காட்டாமல் அவர்கள் சேர்த்த சொத்துக்களையும் பணங்களையும் நகைகளையும் கோர்ட் ஜப்தி செய்கிறது. குற்றவாளி வரலட்சுமியை கைது செய்யுமாறு போலீஸ் இலாக்காவிற்கு உத்தரவிடுகிறேன். என் கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் எடுத்தவன். உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டேன்னு எப்படி நினைச்சேன்? மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போங்க. வரலட்சுமி, அஷ்டலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, சந்தான லட்சுமி, கடைசி பாக்கியலட்சுமியாவே இருந்தாலும் சரி, ஜனங்க கிட்ட நல்லபடியா நடந்தா அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்களே கொண்டு போவாங்க. அதுவே நீ திருட்டு கொலை கொல்லன்னு பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படி அப்படியே கீழே இறக்கி அதுல பாதாளத்துல தள்ளிடுவாங்க. 5000 கோடியை சம்பாதிச்ச வரலட்சுமி கொஞ்சம் அறிவை சம்பாதிச்சிருக்கலாம்ல. அடுங்கப்பா. மேடம் வாட் இஸ் திஸ்? ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாத. நான் ஜெயில இருந்தாலும் சரி உன்னை கொல்லாம விட மாட்டேன். செய்யுங்க, வெகு சிறப்பா செய்யுங்க. ராமகிருஷ்ண தெனாலி செத்து
பார்த்து வச்சு சமாளி லைஃபே குழுமனாலு ஹாப்பி தீபாவளி முகத்தை கிட்ட கொண்டு வராதரா வாந்தி வருது என்னன்னு சொல்ற